our setting sings together when with இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மூன்று வார்த்தைகளும் பார்க்கும்போது கட்டாயம் 1000 இயர்ஸ் சபைக்கு டிரான்ஸ்லேஷன் படி கிறிஸ்துவோட 1000 இயர்ஸ் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற வசனத்தின் படி எடுத்துக்கிட்டா, இப்ப இந்த ஆஃப்டர் வேர்டு ஹென்ஸ் மற்ற வார்த்தைகளை நம்ம சேர்த்து பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 20:4 வசனம் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா, இது ஒரு கெஸ் தான் நான் சொல்றது. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தடுத்துக் கொள்ளாமலும் இருக்கிறவர்களை கண்டேன். கிறிஸ்து 1000 வருஷம் அரசாண்டார், அதன் பிறகு சபை அவரோடு சேர்ந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஹென்ஸ் ஹியர் ஆஃப்டர் அப்படியே வேர்டு போட்டா. சோ இப்ப எந்த அளவுக்கு நமக்கு அனாங்கிற வேர்டுக்கு வித்துங்கிற வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அவர் கூட சேர்ந்துங்கிற வார்த்தைக்கு இந்த மூன்று இங்கிலீஷ் வேர்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுடைய. இதை தவிர்த்து இப்ப நான் லிஸ்ட் பண்ண எந்த வேர்டும் சப்போர்ட் பண்ணாது. சரிதான். சோ இதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லலாம். நீங்க பண்றதுக்கு டைம் இல்ல, ராஜுக்கு ஏற்கனவே டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதனால பிரதர் அந்த குரோனாலஜிக்கல் பாயிண்ட் வேற ஏதாவது நேற்று பேசுனீங்க, ஏதாவது காரியங்களோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் நீங்க சொல்லலாம். கிறிஸ்துக்குள்ள மிக அன்பாக இணைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, நான் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் மனித ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த தேவனுடைய அரசாட்சி அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிற காரியம் வந்துட்டு சடனாக ஒரு நாளில் ஸ்தாபனை பண்ற ஒரு வேலை கிடையாது. ஏனென்றால் நேற்று அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு 6000 இயர்ஸ் சென்டர் நினைச்சுக்கோ, நாளைக்கு இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் பூர்லோகத்தில் என்ன பண்றாரு, ரூல் பண்றாரு. நாளைக்கு ஒரு கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து இஸ்ரேல தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணி அப்போ மூப்பிட்டாங்க எல்லாம் ஒரே வாட்டி ரிசரக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பூலோகத்தில் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ற வேலை வந்துட்டு அது சென்சபிள் கிடையாது இல்லைங்களா. நம்முடைய காமன் சென்ஸ் என்ன சொல்றதோ, இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். அப்படின்னா தேவோட ராஜாவாயிட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற காரியம் ஆயிட்டு இட் இஸ் எ ஸ்லோ ப்ரொசஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் இல்லைங்களா. இங்க உக்காந்து இருக்கிற எல்லாருடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஒரு ஃபிக்ஸட் மைண்ட்ல என்ன இருக்கும் உக்காந்து இருக்கிறோம் இல்லைங்களா. இப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஃபிக்ஸட் ஐடியால என்ன பண்றோம், இந்த ஒரு வசனத்தை எல்லாம் பாக்குறோம். அதனால இந்த நம்மளுடைய மைண்ட் செட்டப்ல பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும், இந்த வசனம் எல்லாம் கரெக்டாக அதே மாதிரி வரும், ஆங்கிள் வரும் இல்லைங்களா. நம்மளோட மைண்ட் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள் பத்தி நீங்க வந்துட்டு யோசனை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதா, திங்க் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன் இப்போ அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது ஓகேவா. சொல்லாமா என்னன்னுட்டு, Don't think about a blue elephant. நீலி ஆணை பத்தி, நீலி கரெக்டா, நீலம் ஆணை பத்தி யோசனை பண்ணாதீங்க. எவ்வளவு பேர் யோசனை பண்ணீங்க, எல்லாரும் பண்ணுங்க இல்லைங்களா. சொன்னடவே பிச்சர் என்ன வந்துச்சு, அப்படிதான் நம்மளோட மைண்ட் செட்டப் இல்லைங்களா. தேவனுடைய ராஜா சொல்லும் போது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவருடைய அரசாட்சி சொல்லும் போது நம்ம இருக்கோம் ஒரு ஐடியா பிக்ஸா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா சொல்ல உடனே என்ன வந்துடும், அந்த பிக்சர் எல்லாம் சீன்ல வந்துடும். அதனால நாங்க என்ன சொன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகுது இல்ல, அந்த வந்துட்டு ஆப்ஸ்டக்கலாவே இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஃபேத்துக்கு என்ன இருக்கும், ஆப்ஸ்டக்கலாவே இருக்கும். அதனால என்னுடைய டெஸ்டிமனி சொல்றேன் உங்களுக்கு என்ன தெரியுங்களா, இந்த எஸ்பெஷல் ரீன் ஆஃப் கிரைஸ்ட் படிக்கும் போதும் நமக்கு இருக்கிற ப்ரிஜுடைஸ் ஐடியா நம்ம மைண்ட்ல என்ன இருக்குதோ கம்ப்ளீட் எல்லாம் விட்டுடணும். என்னென்ன ஐடியா வச்சிருக்கீங்க எல்லா தயவுசெய்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எல்லாம் விட்டுணுங்க. என்னென்ன இருக்கட்டும், வித் வெதர் யூ பிலீவ் இன் த ரீன் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் வெதர் யூ பிலீவ் த 1000 இயர்ஸ் வில் ஸ்டார்ட் லேட்டர், லீவ் ஆஃப் ஆல் யர் ஐடியா எல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு வேத வசனம் என்ன சொல்றதோ ஜஸ்ட் அப்படியே பிளாங்கா எல்லாம் பண்ணுங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். வசனம் என்ன சொல்றதோ பிளாங்கா அப்படியே எடுத்துக்கோங்க, அதுல டைப்பு ஆன்டி டைப்போ அதுல வந்து சிம்பாலிக் மீனிங் இதுல ப்ரொஃபெட்டிக் மீனிங் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்.
just blank again up and go and the yes Christ Varum Podo, our Yemena Vela Sera in the Vasa Tella and Apanatanga, first one it in collect Punago. Collect Punu the Kaparama, Apram and Apanago, it is steady Punago. First Vasa the Epitis of the Apra and Apanago, just direct again, accept Punago, first try to accept. Idirkulam, accept Punico. Apram Renda the Enathanga, in the accept Punu the Kaparama, Idikuanite, Bulo Katale. Indicate Nandukra or Vele there, Edana Saints Rikada, and Tanapana, Nang Sadipano. Yen Ral Pastanangante, they would yes, Christianity, Rul Pundra, Panitara Solum, but then Mighty Ganavara Ganavara Solanga and the Madre Enile and the Mother Terile or Saints Hilia, killing that, for yes, Christian and our regular Vanditanate, Saints Riko. And our rule Paninikanate, Saints Inge, killing that upon them first to another theatre on. Science da theatre. Na yena pannu theringla. Prophecy study pannu bodo. Always study the prophecy like that itself. Then try to apply the prophecies for the signs which are visible to us. Professor Santado. First one ite. Avade padikno. Adhika parama idikke tangana maadri science irukuda ulagathile yena pannu. Adhe yena pannu. First na theerno. Illingla. Appo theernu podo. Appadi inda yena pannu da. Adha apply pannu. Illingla. Adnale. The first one is anything la and blank again upon accept on it. Upon render on it, they are a Raja Solom Poda, Kingdom of God. The Kingdom of God, Yellow parts circa Yellow division, Yellow parts can also Bagam, Yellow Bagam Mirga, huh? Yellow Bagam Mirga, Teddy are killing la Adil Adil Adil, seven parts lay Paranga. If a Bible lay Kingdom of Heaven and Kurtika. இல்லங்களா பரலோகத்தின் ராஜ்யம்னு சொல்றாங்க நீங்க அது எதுக்கு 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 இப்படி சொல்றாங்க யாரு சொல்றதா இயேசு கிறிஸ்து அப்புறமா சர்ச்சுக்கு தான் சொல்றாரு இல்லங்களா இது ஒரு பாகம் இருக்கோ இது வைட்டி இன்விசிபிள் பார்ட் கரெக்ட்டா இது இன்விசிபிள் பார்ட் இல்லங்களா அப்ப விசிபிள் பார்ட் இது அது இன்விசிபிள் பார்ட் சபையா வந்துட்டு இயேசு கிறிஸ்து கூட அந்தவரு என்ன ஒரு ஏர்ல என்ன ஏர்ல என்ன சொல்றாரு வானத்துல என்ன பண்றாரு ஆளுக்கே செய்யறாரு அது வரைட்டி இன்விசிபிள் பார்ட் இல்லைங்களா விசிபிள் பார்ட் ஆஃப் த கிங்டம் இருக்குறீங்களா இஸ்ரேல பூலோகத்துல ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயதுக்கு அப்புறமா அங்கிருந்த இந்த ராஜ்யம் வரைட்டி எங்க ஆகும் எல்லா உலகத்திற்கு எல்லா ராஜ்யத்தின்களுக்கு என்ன ஆகுதோ ஸ்ப்ரெட் ஆகும் இதுதான் பூலோகத்தில் இருக்கிற விசிபிள் கிங்டம் இல்லைங்களா அதனால தேவோட ராஜ்யம் சொல்லும் போதும் இந்த ரெண்டு பார்ட் பத்தி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணும் இல்லைங்களா நாங்க எடுத்தோட என்ன பண்றோம் தெரியுங்களா Visible part Israel, they are Rajas Stapan and put to the Kaparama. In the now, in the first time, made a picture of Nagana Vita Rutheringla. First one, it takes Christ one or an air, first Christ one or an air, first another established Pandarana. He establishes the invisible kingdom. First, Vida Velasirador, Adi Kaparamada, Bulo Katal and Abadara. Visible kingdom and Abadara. Established Pandarana. சில வசனங்கள் எனக்கு தோன்ற ஒரு வசனங்கள் நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்ற பாருங்க இப்போ குரோலஜியில யாருக்கா டவுட்ஸ் இருக்குதா குரோலஜி டவுட் சரி ஓகே இப்போ இந்த ஒரு குரோலஜியில நம்ம கூட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னா முதலாவது உலகத்தில் இருக்கிற ஒரு டைம் 1656 அது கிளியரா இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு அந்த ஒரு ஜட பிளேட்லிங்க அப்ராம் கூட உடம்புக்கு சேர்ந்தாருங்களா அது வந்து 427 இயர்ஸ் அது என்ன இருக்கும் கிளியரா இருக்கும் அதுக்கப்புறமா அப்ராம்க்கு என்ன பண்ணாரா உடம்புக்கு சேர்ந்தார் அங்கிருந்து அந்த எக்ஸோடஸ் அப்படின்னா முதலாவது தர்மசாஸ்திரம் கொடுத்தாரு இல்லைங்களா பஸ்கா அங்கே இருக்கிற எவ்வளவு வருஷங்கள் 430 வருஷங்கள் அது கூட என்ன இருக்கும் கிளியர் இருக்கும் இல்ல என்ன டவுட்ஸ் கிடையாது இதுக்கப்புறமா 40 இயர்ஸ் வில்டர்னஸ் இதுக்கப்புறமா 6 இயர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லேண்ட் இது எல்லாம் இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் இதுக்கப்புறம் வருதான் அந்த ஒரு பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லைங்களா அந்த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் எவ்வளவு 450 இயர்ஸ் இல்லைங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்குதான் பார்க்கும்போது அப்போஸ்டல் பவுல் என்ன சொல்றாருன்னா இது ஒன்னிட்டு ஏறக்குரிய 450 சொல்லிட்டார் இப்போ அப்போஸ்டல் பவுல் ஏறக்குரிய சொல்லும் போது அப்ராக்சிமேட் வேல்யூ சொன்னாரா சொன்னாரா அப்ராக்சிமேட் வேல்யூ சொன்னாரா எப்படி சொல்றீங்க இல்லையானிட்டு அவர் அதான் சொன்னாரு ஏறக்குரிய சொல்லிட்டாரு எப்படி சொல்றீங்க இல்லையானிட்டு அது மேலே வசனம் அப்புறமா கீழே வசனம் படிச்சா அது என்ன கொடுத்துருக்கா தெரியுங்களா படிங்க ஆக்ஸ் 13 சாப்டர்
Padimun. Apostler Padimun Padinet Padiga. Padimun. Padimun Ramadigaram. Padinet Amasan. Padinet, 18th verse. Padinet Amasan. Narpur. Narpurusha Kalamai. Manandaratil Avrigal Adarite. Kanan Desatil, Yel Jadigali Malite. அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பாத்தீங்களா, இங்க வந்துட்டு 40 வருஷம் கிளியரா கொடுத்திருக்காரு. இங்கிலீஷ்ல எங்க வருதுங்களா, English lay God gave him King Saul who ruled for about the space of 40 years in Kurtikar. Abdi Nathanigla, Yere Kurie, Napatu Versangel, Saul Lanapanara, Rule Panarete. Even Ninga Sulanga, Saul Varete, Yere Kurie, Napatu Versangel, Rule Panara. Napatu Sada, Paka Napanara, Rule Panar, Tamil and the Verle, KJV Bible, clear over Abde, Israel Jungle. வனாந்தரத்துல இருந்தாருங்களா, அந்த டைம் சொல்லும் போது கூட அப்போஸ்தலன் பவுல் சேம் வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. ஏறக்குறைய 40 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல என்ன பண்றாரா இருந்தாரேட்டி. சோ இது ஒரு கிளியர் ப்ரூஃப் என்ன தெரியுங்களா, அப்போஸ்தலன் பவுல் ஒரு பேசுற ஒரு ஸ்டைல் எப்படி இருக்கானா, ஒரு பக்கா வேல்யூக்கு கூட சொல்லும் போது என்ன சொல்றாரா, ஏறக்குறையனுட்டு சொல்றாரு. அதனால அந்த 450 வருஷத்துல எந்த டவுட் கிடையாது. இதுக்கு இன்னும் கிளியர் ப்ரூஃப் எங்க இருக்கு தெரியுங்களா, அந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ்ல அந்த கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணலாம் கிளியராக வேணும்னு எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இந்த சாட்ல கூட கொடுத்துருக்கோம். யாருக்கான அது தேவைப்பட்டா பிரதர்ஸ் கூட தமிழ் நோட்ஸ் இருக்கும். அது வேணும்னா ஸோ அது வேணும்னா நீங்க அதை கிளியராக ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ இல்ல சரி, இப்போ நிறைய பிரதர்ஸ்கள் வந்துட்டு ஏன் அந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ் அந்த சாரி பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்துட்டு 350 சொல்றாரு. சரிங்களா, ஏன் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வசன பைபிள் இருக்கும், அது படிங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6:1 முதல் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6th chapter 1st verse. இஸ்ரேல் புத்திரர் எகிப்தேசத்தில் இருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரேல் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். திரும்ப படிங்க. இஸ்ரேல் புத்திரர் எகிப்தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசம் விட்ட எவ்வளவு வருஷங்கள், 480 இயர்ஸ்க்கு. அப்புறமா சாலமோன் ராஜா, சாலமோன் இஸ்ரேல் ராஜாவான் 4 வருஷம் ஃபோர்த் இயர் கிங் ஆஃப் சோலமான் சொல்லிட்டாரு இல்லைங்களா. அந்த எகிப்து தேசம் விட்டுல இருந்த சோலமோனுடைய ஃபோர்த் இயர் ரீனுக்கு இருக்கும் எவ்வளவு பீரியடனா 480 இயர்ஸ் இல்லைங்களா. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்தார் இல்லைங்களா, விட்டு வந்ததுக்கு அப்புறமா 40 இயர்ஸ் எங்க இருந்தார், வனாந்தரத்துல இருந்தார். அப்புறமா 6 இயர்ஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் த லேண்ட் ஆஃப் கனான். சோ டோட்டல் எவ்வளவு ஆச்சு, 46. இங்க என்ன கொடுத்திருக்கார், ஃபோர்த் இயர் ரீன் ஆஃப் கிங் ஆஃப் சோலமன் இல்லைங்களா. சோலமனுக்கு முன்னாடி யார் இருந்தார், ராஜா தாவீத் இருந்தார் இல்லைங்களா. சோ தாவீத் எவ்வளவு வருஷங்கள், 40. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார், ராஜா சவுல். சவுல் எவ்வளவு வருஷங்கள், 40 வருஷம். சோ 40 எவ்வளவு ஆச்சு, 80 பிளஸ் 46 எவ்வளவு ஆச்சு, 126 இயர்ஸ். அப்போ சோலமோனுடைய 4 இயர்ஸ் எவ்வளவு ஆச்சு, 130. இந்த 130 என்ன பண்ண தெரியுங்களா, 480 மைனஸ் பண்ணுங்க எவ்வளவு வரும், 350. அந்த பேலன்ஸ் 350 தான் இன் பிட்வீன் பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன பண்றாரா சில பேர் வந்துட்டு கன்க்ளூஷன் வராது. ஆனா இது கரெக்டா, இது கரெக்ட் கிடையாது. ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாரு, பக்கா எக்ஸாக்டா சொல்லிட்டாரு, இட் இஸ் 450 இயர்ஸ். அப்போஸ்தலன் பவுலுக்கு கத்து கொடுத்தவர் யார், ஜீசஸ் கிறிஸ்ட். டைரக்டா கொண்டு என்ன பண்ணிருக்காரு, இருக்க டீச் பண்ணிருக்காரு இல்லைங்களா. வேற அப்போஸ்தலர்ஸ்க்கு எல்லாம் எப்படி 3.5 இயர்ஸ் டீச் பண்ணாரோ, இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு டீச் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும் போது அப்போஸ்தல போல இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குதா, இல்ல. அதனால இது என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6th chapter 1st verse ல ஏதோ ஒரு மிஸ்டேக் என்ன இருக்கும்,
இருக்கும் அது என்ன மிஸ்டேக் தெரியுங்களா ஹீப்ருல அந்த நம்பர் சேர்றதுக்கு ஒரு நியூமெரிக்கல்ஸ் கிடையாது இப்போ இங்கிலீஷ்ல என்ன இருக்கு 1 னு எழுதும் போது எப்படி எழுதுங்க ONE அப்படி எழுதுங்களா ஒரு கீட் போடுறீங்க இல்லீங்களா அதான் 1 2 னு சொல்லும் போது இல்லீங்களா நியூமெரிக்கல்ஸ் இருக்கு ஆனா ஹீப்ருல என்ன இல்ல நியூமெரிக்கல்ஸ் இல்ல அதனால என்ன பண்ற தெரியுங்களா அந்த ஹீப்ரு ஆல்பாபெட்ஸ் இருக்க பாருங்க ஒன்னு ஆல்பாபெட்ஸ் அந்த ஆல்பாபெட்ஸ் என்ன பண்றாங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாரு ஒரு ஆல்பாபெட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம ரோமன் நியூமெரிக்கல்ஸ் இருக்க பாருங்க ரோமன் நியூமெரிக்கல்ஸ்ல கூட நியூமெரிக்கல்ஸ் வேல்யூ இல்ல இல்லீங்களா v னு சொல்லும்போது என்ன ரோமன்ஸ்ல 5 x னு சொன்னா என்ன வேல்யூ அதே போல இந்த ஹீப்ருல நியூமெரிக்கல்ஸ் இருக்கு அந்த நியூமெரிக்கல்ஸ் கலெக்ட் எடுக்கும் போது அந்த 400 க்கு 500 க்கு என்ன நியூமெரிக்கல்ஸ் யூஸ் பண்றாரோ அந்த வேல்யூ அது ரெண்டு வேல்யூக்கு என்ன இருக்கு தெரியுங்களா சின்ன ஒரு கீட் தான் இருக்கு மிஸ்டேக் ஆன பாருங்க அந்த இந்த சாட்ல போட்டு இருக்கு அப்புறம் வேணும்னா நீங்க பார்க்கலாம் அந்த சின்ன கீட் இருக்கு பாருங்க அங்க இருக்கு ஆனா 500 க்கு என்ன இல்ல சின்ன கீட் இல்ல அதான் மிஸ்ஸிங் பிரதர் ரசல் கமெண்டரி இதா சொல்றாரு சோ மோஸ்ட்லி அந்த ஒரு அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் பழைய காலத்துல இருக்கிற மேனுஸ்கிரிப்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு பார்ச்மென்ட் மேல என்ன பண்ணிருந்தாரா எழுதிருந்தாரு அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் கிடையாது ஒரு பென்ல தான் என்ன பண்ணிருந்தாரா சோ மோஸ்ட்லி அந்த பார்ச்மென்ட்ஸ் திரும்பி யூஸ் பண்றதுனால அந்த ஒரு ஃபான்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கலாம் ஸ்லோவா ஸ்மட்ஜ் ஆகி அந்த மிஸ்ஸிங் ஆயிருக்கலாம் என்ன பிரதர் ரசல் என்ன சொல்றாரு அதனால எழுதும் போதோ அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு இந்த ஒரு கரெக்டான ஒரு இதோ தெரியாது என்ன பண்ணிருக்காரு மோஸ்ட்லி அந்த ஒரு மிஸ்டேக்கோ பை மிஸ்டேக்காக என்ன பண்ணிருக்காரா அதனால இந்த ஒரு பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ்ல என்ன இல்ல ஒரு எதுமே அந்த மிஸ்டேக் இல்ல அதனால எக்ஸாக்ட் 450 இயர்ஸ் தான் நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் கிங்ஸ் இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் இந்த பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா இது வந்து 513 இயர்ஸ் நீங்க கேள்வி கேட்கலாம் பிரதர் ஏன் பிரதர் பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எடுக்க கூடாதா ஆ பத்து கோத்திரம் எடுக்க கூடாதா ஏன் எடுக்க கூடாதா தேவன் இந்த கோத்திரத்தை சூஸ் பண்ணாரா யூதா கோத்திர யாக்கோபு பிளஸிங் பண்ணும் போது என்ன சொல்லிட்டாரோ அந்த 12 மக்களுக்கு பிளஸிங் கொடுக்கும் போதா சொல்லிட்டாரோ யூதா கோத்திரத்துல யார் வராத இல்லீங்களா அதனால தேவன் சூஸ் பண்ண ட்ரைப் பண்ணிட்டு ட்ரைப் ஆஃப் ஜூடா அது மட்டும் இல்ல அந்த கிங்ஸ் ஆஃப் ஜூடா அங்கே வருகிற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா இந்த ராஜா வந்து இந்த ஒரு வருஷங்கள்ல இவ்வளவு வருஷங்கள்ல ரூல் பண்ணாருண்டு அதுக்கு வந்துட்டு பைபிள் டபுள் ப்ரூஃப் இருக்கும் புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் அப்புறம் புக் ஆஃப் கிங்ஸ்ல கூட என்ன இருக்கா நமக்கு ரெக்கார்ட் இருக்கும் அதனால அந்த பீரியட் ஆஃப் கிங்ஸ் எடுக்கும் போதும் வெரி பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா தான் என்ன பண்ணும் எடுக்கும் அது கரெக்டாக எடுத்தா என்ன வரும் நமக்கு 513 இயர்ஸ் கரெக்டாக வரும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு 70 இயர்ஸ் என்ன அதா டெசலேஷன் கேப்டிவிட்டி கிடையாது இல்லைங்களா எந்த நீங்கள் இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு The captivity of Israel and type panna ena varum theriyala 58 years da varum endha website la ponga endha or data kuda encyclopedia kuda neenga search pannunga ana bible doesn't say that it is a period of captivity idu vaite period of desolation enada period of desolation and bhoomi vaite ena irukum vai vedukno yetheringa appadi panna devan israelgalukku jubilee kudutaru 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணும் பூமிக்கு ஜூப்ளி கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்தோம் ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணல அந்த ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணல கம்ப்ளீட் ஆகி அதனால தேவன் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா 70 வருஷங்கள் ஒரே வாட்டி என்ன பண்ணிட்டார் அவருக்கு கொடுத்துட்டாரு சோ அதனால அந்த 70 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ரீன் ஆஃப் கிங் ஆஃப் சைரஸ் அது இஸ்ரேல பார்க்கும் போது நம்ம கரெக்டாக இருக்கோம் 536 பிசி அங்கிருந்து கல்குலேஷன் சொல்றா கரெக்டாக நமக்கு என்ன வரும் இயேசு கிறிஸ்து முதலாம் வரைக்கும் இருக்கும் 4128
அதனால பைபிள் இப்ப பாருங்க உலகத்துல ரெண்டு கலெண்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இட்டே லூனார் கலெண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ நாங்க யூஸ் பண்ற கலெண்டர் வந்து சோலார் கலெண்டர் ஆனா பைபிள் கலெண்டர் என்ன தெரியுங்களா ரெண்டு கிடையாது பைபிள் கலெண்டர் டிஃபரண்ட் கலெண்டர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கு தேவன் இப்படி பர்டிகுலர் வச்சிருக்காரு ஏ தெரியுங்களா இது கரெக்ட்டாக உலகத்தில் இருக்க கலெண்டர் மேட்ச் ஆகும் அதனால தேவன் என்ன பண்ணிருக்காரு அந்த டிஃபரன்ஸ் வரும் நல்லா தெரியும் அதனால கரெக்டாக 360 இயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அது வந்துட்டு லூனாருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் சோலாருக்கும் கூட மேட்ச் ஆகணும் தேவன் இப்படி உலகத்தில் ஓவர் ரூல் பண்ணியிருக்காரு அதனால அந்த டிஃபரன்ஸே வருதில்லை உங்களுக்கு அந்த ஒரு கணக்கு எடுத்தா அந்த டிஃபரன்ஸே வருதில்லை அது வருதில்லை 365 டேஸ் இருக்கும் லூனார் கலண்டர் 354 அந்த 2/3 டே இருக்கும் ஆனால் பிப்ளிக்கல் கலண்டர் டிஃப்ரெண்ட்டு இது கிடையாது இது கிடையாது நடுவில் இருக்கும் கரெக்டாக 360 இயர்ஸ் 360 டேஸ் இன் இயர் ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வருதில்லை உங்களுக்கு அது வருதில்லை ஸோ அதனால் இந்த ஒரு கால்குலேஷன்ஸ் என்ன கரெக்டாக 1874 அந்த 6000 இயர்ஸ் என்னாச்சு ஸோ இது எல்லாம் நம்புறீங்களா 6000 இயர்ஸ் வந்துட்டு 1874 எண்டாச்சுன்னு நம்புறீங்களா அதிகாரம் 5 வசனம் ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானான் தேவன் என்ன சொல்லிட்டார் அவன் வந்து யுத்தத்துக்கு போகக்கூடாது ஒரு வருஷம் லீவ் இருக்கணும் அப்படியானா தேவன் ஆதாம் அப்புறமா அவளுக்கே கல்யாணம் பண்ணார் அப்படியே தேவன் ஒரு வருஷம் லீவ் கொடுத்துக்க மாட்டாரா வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் பாருங்க ஆதாம் இடத்துல என்ன பண்ணாரா எல்லா மிருகத்தை அப்புறமா எல்லா ஒரு பேர்ட்ஸ் ஆஃப் ஏர் என்ன பண்ணாரா கொண்டு வந்தார் அப்புறமா அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று சோ இவர் என்ன பண்ணாரா பேரிட்டார் இல்லீங்களா எப்படி பேர் வச்சார் ஆதாம் சும்மா அப்படியே டைகர் சும்மா அப்படியே லயன் என்று வச்சுட்டீங்களா இவர் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா ஒரு வருஷத்து கம்ப்ளீட்டாவே அந்த அனிமல்ஸ் பிஹேவியர் என்ன பண்ணிருக்காரா ஸ்டடி பண்ணிருக்காரு ஏன்னா சில ஒரு அனிமல்ஸ் வந்துட்டு சீசனல் அனிமல்ஸா இருக்கும் இல்லைங்களா இமிகிரேஷன் வரும் பேர்ட்ஸ் எஸ்பெஷலி இல்லைங்களா அந்த டைம்ல அந்த பேர்ட்ஸோட பிஹேவியர் பார்த்து ஆனா என்ன பண்ணிருக்காரா எல்லா டைம் கரெக்டாக அந்த ஒரு நேம்ஸ் வச்சிருக்காரு இன்னைக்கு கூட சயின்ஸ்ல பார்க்க போதும் பைனாமன் கிளேச்சர் ஐட்டி ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்கும் இல்லைங்களா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன தெரியுங்களா சயின்டிஃபிக் நேம் ஹோமோ செபியன்ஸ்னிட்டி ஹோமோ செபியன்ஸ்னிட்டி ரெண்டு நேம் அது ரெண்டு சேர்ந்து தான் என்ன வரும் ஹியூமன் பீயிங்ஸ்னு வரும் இந்த மாதிரி சயின்டிஃபிக் இன்னைக்கு சயின்ஸ் சொல்றாரு ஆனா ஆனா வந்துட்டு ஈடன் தோட்டத்தில் இருக்கும் போது ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிருக்காரா ஒரு வருஷம் தான் எல்லா சீசன்ஸ் வந்துடும் இல்லைங்களா ஸோ அதனால என்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த ஒரு டைம்ல வந்துடும் அந்த டைம்ல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரா ஒரு இயர்ல எல்லா அப்சர்வேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்காரு ஒரு சூட்டபிள் நேம் என்ன பண்ணிருக்காரா கொடுத்திருக்காரு இதுக்கப்புறமா என்ன ஆச்சு கண்டினியூ பண்ணுங்க இதுங்க இப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் இல்ல 20th வருஷம் திரும்ப பண்ணுங்க 2020 தான் பண்ணுங்க அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணாதீங்களா ஏற்ற துணை இல்ல ஏன் இந்த மாதிரி வசனம் அந்த டைம்ல கொடுத்திருக்காரு ஒரு வருஷம் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணும் போதோ இவர் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கா தெரியுங்களா எல்லா அனிமல்ஸ்க்கு என்ன இருக்கும் ஒரு ஜோடி இருக்கும்
இல்லங்க அதெல்லாம் பாக்கும்போது அந்த ஃபீலிங் என்ன வந்துருக்கு உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல துணை இல்லையேன்னு என்ன பண்ணிருக்கு இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லங்களா அதுக்கு அதுக்கு அப்புறமா தான் தேவன் என்ன பண்ணிருக்கார் கரெக்ட்டாக அந்த டைம் வரும்போது கரெக்ட்டாக என்ன பண்ணிருக்கார் தேவன் அவளை சிருஷ்டி பண்ணார் சோ இதால இந்த ஒரு ப்ரூஃப்ல என்ன சொன்னனா அந்த ஆதாம் வந்து ஈடன் தோட்டல 2 வருஷம் இருந்தார் சோ இதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணிருக்கோம் மோஸ்ட்லி சோ ஈடன் தோட்டல அவர் வெளியில வந்திருக்கு சரிதா ஒரு ஆதாம் வந்து அங்க உறக்கத்துல தான் அங்க ஏவல படைக்கிறார் இல்லங்களா அது ஒரு டியூரேஷனா பீரியட் மாதிரி தான் இங்க சொல்ல போற மாதிரி இல்ல இது அனஸ்தீசியா 2 வருஷம் 2 வருஷம் அதாவது அந்த 1 வருஷத்துல தான் பேர் வச்சாருன்னு உறுதியா பைபிள்ல எங்கயும் ரெஃபரன்ஸ் இல்ல அத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது அதே போல ஆதாம் உறங்க வச்சார் அது எவ்வளவு நாள் உறங்க வச்சு ஏவல எடுத்தார் அப்படிங்கிறது அதுவும் தெரியல அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு இல்லையா அது ஒரு நல்ல ப்ரூஃப் அவர் சொன்னது நல்ல பாயிண்ட் அதாவது எல்லா அனிமல்ஸையும் ஸ்டடி பண்ணணும் எல்லா தட்பவெப்பநிலையும் ஸ்டடி பண்ணணும் அப்ப ஒரு வருஷங்கிறது ஒரு சைக்கிள் அப்ப ஒரு சைக்கிள் ஃபுல்லா வாட்ச் பண்ணா தான் எப்பப்ப என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கு எப்பப்ப என்னென்ன அனிமல்ஸ் வருது சில பீரியட்ல ஒரு சில அனிமல்ஸே இருக்காது அப்ப ஒரு பேய் வைக்காம விட்டுருப்பார் அப்ப அப்ப அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஃப்ளட் ஃப்ளட் தான் இருக்கு சீசன் எப்படி அப்ப சீசன் இல்லாம இருக்கும்போது மைக்ரேட் பண்ணாலும் சவுடா இருக்கும் இல்ல இருக்கு சார் இல்ல இப்ப சீசன் இல்லாட்டி கூட அது வந்து மனுஷனை படிக்கிற சொல்லுங்க ஆதியாகமம் 1:16 படி 1:14 ஆதியாகமம் 1:14 பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதா வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு சோ மேபி அவரோட எஃபெக்ட் வேணா இல்லாம இருந்திருக்கலாம் ஒழிய அந்த சேஞ்சஸ் நடந்துட்டே இருந்திருக்கு மேபி பூமிக்கு அந்த எஃபெக்ட் வரல ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொல்லலாம் பட் இந்த சீசனல் அஃபெக்ட் ஆகாம சில அனிமல்ஸ் பிறந்து வாழ்ந்திருக்கலாம் அது அவைகளை ஸ்டடி பண்றது அவர் என்ன சொல்றாரு ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 1 இயர் 1 இயர்ல எல்லாத்தினுடைய ஃபுல் இதையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்றது சொல்றது நம்முடைய கால கணக்குக்கு 1 வருஷம் அப்படிங்க இல்ல அப்படி இல்ல அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த 1 நாள்ங்கிறது 1000 வருஷங்கிறது ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு அப்படி இல்ல அதாவது நமக்கு வந்து அந்த 1000 வருஷம் 1000 வருஷம் இருக்கிறத ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துட்டே இருக்கு அது என்ன 1 நாள்ங்கிறது 1000 வருஷம் 1 நாள்ங்கிறது 1000 வருஷம் அப்படிங்கிறது அது வந்து கடவுள் வந்து அவருக்கும் நமக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அவர் 1000 வருஷம் அதாவது நாம 1000 வருஷம் செய்யற வேலையை 1 நாள் செஞ்சிருவார் மனுஷனுடைய கெப்பாசிட்டிக்கும் கடவுளுடைய கெப்பாசிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சோ இட் இஸ் ஸ்டைல் அது 1000 வருஷம் அப்படிங்கிறது அவர் 1 நாள் சொல்லிட்டாருன்னா அது 1000 வருஷம் அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கலாம் நம்ம அந்த பர்பஸ் கூட ஆதாம் முன்னாடி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பேசும்போது அநேகம் பேர் வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நம்ம என்ன பண்றோம்னா உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கிறது அந்த கருத்தை விட்டுறது இது வந்து சாதாரண உலக ஜனங்கள் தான் இப்படி பண்ணுவாங்க இப்ப நம்ம அப்படி செய்யக்கூடாது இப்ப இப்ப கூட சொன்னார் அந்த 1000 மனுஷங்கிறது ஒரு அவருடைய ஸ்டைல் தான் அவர் சொல்ற கான்செப்ட் வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டைலிங் நீங்களே சொல்லிட்டீங்க சோ இனிமேல் 1000 வருஷமே கிடையாது அவர் ஸ்டைல் தான் அப்படின்னா அப்படி எடுத்துக்கூடாது அவர் சொன்ன கான்செப்ட் என்னன்னா
ஒரு ரீசன் அதாவது பைபிள் பத்தி படிக்கும்போது லெட் அஸ் ரீசன் டுகெதர் அப்படிங்கிறார் வழக்காடுவோம் வாழ்வுகள் இங்கு அதாவது ரீசன் பண்ணோம் இந்த விஷயத்துக்கு என்ன காரணத்தினால இப்படி நடந்திருக்கு உதாரணத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்ங்கிறது 7000 வருஷம்னு பைபிள்ல எங்கேயுமே வசனம் இல்லை எதை வச்சு சொல்றோம் எதை வச்சு சொல்றோம் கடைசி 7000 வருஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து கையில அவர் ஒப்பு கொடுத்து இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற வச்சுதான் சொல்றோம் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்ங்கிறது 7000 வருஷம் அப்படின்னு வசனம் எங்கேயும் கிடையாது ஆனால் ஏன் அந்த மாதிரி இருக்கு பைபிள் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் நேரடியாக நமக்கு சொல்லவே இல்லையே நாம வந்து அந்த வசனங்களின் அடிப்படையில் புரிஞ்சு அவருடைய அதாவது அவருடைய மைண்ட் என்னங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை அவருடைய மைண்டை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லைன்னா மூளை மயங்கி இருந்துச்சுன்னா நேரடியாக அப்படியே ஒரு வசனத்தை கொடுத்துட்டு இவ்வளவு காலக்கணக்கில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இவ்வளவு காரியங்கள் சொல்லணுங்கிற ஒரே வாரத்தில் முடிச்சு பாருலாம் ரட்சிப்பு ஆரம்பிக்கும் பாரு இயேசுக்கு வந்துட்டாருன்னா ரட்சிப்பு ஆரம்பிச்சுட்டு உங்க வேலை முடிச்சு போட்டு போயிட்டு இருக்கலாம் அதுக்கு 33000 வசனம் தேவையில்லை இவ்வளவு காலக்கணக்கிலும் தேவையில்லை அப்ப ஏன் அது இயேசுக்கு தேவன் கொடுக்குறாரு அப்ப அதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா நாம அந்த பர்பஸ் 6000க்கு பதிலா அந்த பர்பஸ்க்குள் இருக்கிற நெளிவு சூழலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது நிறைய இடத்துல என்ன பண்றோம்னா மிஸ்டேக் பண்றோம் இப்ப அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு இப்ப அவர் பார்த்து அவர் பாவம் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தனா நீங்க வந்து அதுக்கு வசனம் இருக்கா வசனம் இல்லை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா சரியா இருக்காது சரி ஏதோ கருத்து சொல்லுவார் நாம வந்து பைபிளை பொறுத்த வரைக்கும் நாங்க மூத்த சகோதர் கிருபாவந்தியெல்லாம் நாங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவோம் இந்த விஷயத்துல அவர்லாம் நல்லா படிச்சிருந்தா கூட சில விஷயங்கள் என்ன பண்ணுவார்னா நம்ம சொன்னோம்னா கரெக்ட் இது ஒரு மாதிரி கரெக்டா வருது ஏன் காரணம் என்ன வேத வசனத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் யாராவது வசனத்தின் அடிப்படையில் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இது யாரோடது தேவனுடைய வசனம் இதுக்கு ஆப்போசிட்டாவோ அல்லது நம்முடைய ஓன் கருத்து இன்டர்பிரிட்டேஷன் என்ன பண்ண முடியாது நம்ம கொடுக்க முடியாது அதனால அவர் சொல்லக்கூடிய இப்ப எனக்கு உண்மையிலுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு விஷயமா இருந்தா கூட இப்ப அதை சொல்றது ரொம்ப புதுமையாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது அதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் அவர் வந்து வலியுறுத்தல ரெண்டு வருஷம் தான் அப்படின்னு வலியுறுத்தல ஆனா என்னன்னா இப்ப இருக்குதுங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது நீ முடிச்சிட்டீங்களா அப்புறம் முடிக்கலாம் இல்ல இன்னொரு கருணாஜி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப 1000 இயர்ஸ் பத்தி சில ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்க நான் விரும்புறேன் முதலாவது வந்துட்டு ரெவலேஷன் 19:12 வெளிப்படுத்தினர் 19:12 அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது பாருங்க இயேசு கிறிஸ்து தலைமையில என்ன இருக்கிறா கிரீடம் இருக்கும் எவ்வளவு கிரீடம் இருக்கும் அநேக கிரீடம் இருக்கும் சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன இயேசு கிறிஸ்துக்கு வேலை இல்லையா ரெண்டாம் வரைக்கும் வரும் போது இவ்வளவு கிரீடங்கள் வச்சுட்டு வருவாருங்களா கிரீட்டம் என்ன மீனிங் அதிகாரம் இல்லைங்களா அரசாட்சி இல்லைங்களா அத கிரவுன் மீன்ஸ் தி ரூலிங் கெபாசிட்டி இல்லைங்களா ரூலிங் அத்தாரிட்டி இல்லைங்களா அப்ப இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் வரும் போது எவ்வளவு கிரீட்டங்கள் வச்சிருக்கான்னு சொன்னா நிறைய கிரீட்டங்கள் இருக்கும்னு சொன்னார் இல்லைங்களா இன்னைக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி கிரீட்டங்கள் போடுறாரு தெரியுங்களா இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற பேர் என்ன தெரியுங்களா கிரீட்ட வந்துட்டு யாரும் கூப்பிடுறது இல்லை இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா டோபின்னு சொல்றாரு ஏன்னா தமிழ் அப்படின் டோபி போடுறீங்களா தொப்பி ஓகே தொப்பி போடுறாரு ஏதா சரி தொப்பி போடுறாரு இப்போ உங்களுக்கு உங்க நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு இதுல தொப்பி போடுறாரு எந்த மாதிரி ஒரு தொப்பி போடுறாரு என்ன கலர் இருக்கா இல்லைங்களா அப்போ டிராபிக் போலீஸ் அவர் என்ன போடுறாரு இல்லைங்களா அப்புறம் டிஃபென்ஸ் இருக்கா ஆனா கூட டோப்பி தான் இல்லைங்களா அதே போல மிலிட்டரி ஆபீசர் என்ன பண்றாரு இல்லைங்களா அவரோட டோப்பி போடுறாரு அந்த டோப்பி அந்த டோப்பி பார்த்த உடனே நமக்கு என்ன வரும் இஸ் எ மிலிட்டரி ஆபீசர் இஸ் எ டிராபிக் போலீஸ் மேன் இஸ் ஆர்டினரி போலீஸ் மேன் நமக்கு என்ன வரும் அந்த ஐடென்டிபிகேஷன் அப்படிதான் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைகளில் அநேக டோப்பிகள் வச்சுட்டு வர்றாருனா அந்த கிரீட்டுகள் வச்சுட்டு வர்றாரு என்னன்னு தெரியுங்களா அநேக ஆபீசர்ஸ்கள் அவர் ரெண்டாவது வரைக்கும் வரும் போது ஒரே வாட்டில நிறைய வேலைகள் என்ன பண்றாரு அவரோ செய்கிறாரு ரொம்ப வேலைகள் செய்யறாரு ஒரே வாட்டி என்ன பண்றாரு ரெண்டாவது செய்கிறாரு அந்த பிக்சர் தான் என்ன பண்ணிருக்காருங்க காமிச்சிருக்கா இப்ப எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொன்ன தெரியுங்களா இதெல்லாம் என்ன தெரியுங்களா இயேசு கிறிஸ்து ரெண்டாவது பூலோகத்தில் இருக்கும் போதும்
அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார்னு ஒரே வாட்டி என்ன பண்றாரு செய்தார் இன்னொரு வருஷம் அப்படிங்க அவர் என்ன செய்யறாரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரெவலேஷன் 14th சாப்டர்ல 14th வருஷம் பாருங்க வெளிப்படுத்துற 14th அதிகாரம் 14th வசனம் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற் கிரீடத்தையும் இங்கே கூட என்ன இருக்கா ஒரு கிரீட்டத்தை வச்சிருக்கார் கீட்ட வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றது கையில என்ன வச்சிருக்காரு கருக்குள்ள அறிவாளையம் உடைய ஒருவர் உட்கார்ந்து அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வர்றார் கையில என்ன வச்சிட்டு வர்றாரா அப்படின்னா தட் ஷோஸ் சம் டியூட்டி இஸ் கோயிங் டு டு இன் தி 1000 இயர்ஸ் ஒரு வேலை என்ன பண்றதா செய்யறானே இப்பே அநேக காரியங்கள் என்ன பண்றதா ஒரே வாட்டி செய்யறாரு அதனாலயே நாங்க இந்த இந்த 1000 இயர்ஸ் பிக்சர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கணும் தெரியுங்களா இந்த வேலை செய்ததுக்கு அப்புறமா இந்த வேலை செய்யறான்ட்டு எங்கே இல்லை ஒரே வாட்டி என்ன பண்றா தெரியுங்களா இந்த பவர் இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க இருக்கும்போது இன்னொரு இடத்துல என்ன பண்றாரோ இன்னொரு பவர் எக்ஸசைஸ் பண்ணினே இருப்பாரோ இந்த வேலை தான் என்ன சொல்றது சொல்றது அதனாலயே இயேசு கிறிஸ்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை என்ன தெரியுங்களா எனக்கு இருக்கிற ஒரு சில பிக்சர்ஸ் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன தெரியுங்களா இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் சாத்தான் என்ன பண்றாரா சாத்தான் என்ன பண்றாரா இப்போ 6000 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இயேசு கிறிஸ்து செகண்ட் பிரசன்ஸ்ல இருக்கிறார் ஆனா இயேசு கிறிஸ்து 1000 இயர்ஸ் என்ன இருக்கணும் இப்போ என்ன இருக்கணும் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் ஆமா இல்லைங்களா ஸ்டார்ட் ஆலைனாக்கா தட் மீன்ஸ் தட் யூ டோன்ட் பிலீவ் த குரோனாலஜி இல்லைங்களா குரோனாலஜி என்ன இருக்கும் உங்களுக்கு காலக்கணக்கை வந்து மையமா வச்சு படிச்சுட்டு இருக்கும் போது இப்ப நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி கிபி 2011 அப்ப நம்ம காலக்கணக்கை மையமா வச்சு 1874ல இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் கமிங் வந்துருச்சு அந்த 6000 இயர் முடிஞ்சிருச்சுன்னா இப்ப நம்ம எதுக்குள்ளதான் இருக்கிறது அர்த்தம் அப்ப இன்னும் 1000 இயர்ஸ் வரல அப்படின்னு சொன்னா நம்ம எந்த காலக்கணக்கையும் பைபிள சொன்னதை பிலீவ் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றார் நான் சொல்லு இதோடைய மீனிங் என்ன தெரியுங்களா காலக்கணக்கு பிலீவ் பண்றது இல்லைனாக்கா வி டோன்ட் பிலீவ் இன் ஆன்டி கிரைஸ்ட் ஆல்சோ இன் இட் இல்லைங்களா ஆன்டி கிரைஸ்ட் பிலீவ் பண்றோம் இல்லைங்களா அது பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எண்ட் ஆயிடுச்சுனாக்க என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காலக்கணக்கு என்ன இருக்கும் கரெக்டா இருக்கும் ஏனென்றால் டேனியல் 12 சாப்டர்ல என்ன வரும் 1260 டேஸ் கூட கொடுப்பார் அப்புறமா 1290 டேஸ் கூட என்ன பண்றா கொடுப்பார் பாருங்க ஹிஸ்டரி எவ்வளவு சூப்பரா மேட்சோ தேவன் வில்லியம் மில்லர் மூவ்மெண்ட் எப்படி ரூல் பண்ணிருக்காரு பாருங்க 1844 கரெக்டா வந்திருக்காரு 1844ல எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஆனா இயேசு கிறிஸ்து எப்பதான் வந்தாரா 1874ல வந்தாரு ஏன் 30 இயர்ஸ் கேப் தெரியுங்களா இது கரெக்டா பாருங்க முதலாம் வரைகள் இருக்கிற 30 இயர்ஸ் கேப் என்ன பண்றோம் கரெக்டா சிக்னிஃபை பண்றோம் இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு அந்த டைம்ல மசியான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ மசியா மாதிரியே வந்தார் 30 இயர்ஸ் அப்புறமா கரெக்டா அந்த அதே பிரகாரமாக 1844ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல இவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிரகாரமாக வரல கரெக்டா எப்போதான் வந்தார் 1874 அப்படியேனா குரோனாலஜி பக்கா இருக்கும் அப்படியேனா இயேசு கிறிஸ்து அரசாட்சி என்ன இருக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா ஸோ ஸ்டார்ட் ஆகும் போதோ செய்கிற முதல் வேலை ரெவலேஷன் 20th சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ்லேருந்து படிச்சுட்டே வாங்க வெளிப்படத்தில் 20 அதிகாரம் 1 வசனம் ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகுளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் சரி சார் ஓகே திரும்பி விடுங்க ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் இந்த தூதன் யாருன்னா நம்ம நல்லா தெரியும் யாரு இதோ இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தார் பரலோகத்திலிருந்து வந்தார் அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோ பரலோகத்திலிருந்து வந்தார் திரும்பி ரிப்பீட் பண்றாரு இன்னொரு இன்சிடென்ட்ல தேவை இல்லைங்களா ஏன்னா பரலோகத்துல வந்தார் அவர் கையில் என்ன இருக்கு அவர் பாதாளத்தின் திறவுகோல் அப்புறமா பெரிய சங்கிலி ஏன் ரெண்டு எடுத்து வரணும் இப்போ சாத்தானா எங்கடா போடணும் அல்டிமேட் சாத்தான் எங்க போடணும் அதுதான் தேவனுடைய மோட்டிவ் ஆனா ஒரு கையில் என்ன சொல்றாங்க சங்கிலி ஏன் சங்கிலி எடுத்துருந்தோம் கட்டி போடணும் அதான் இல்லைங்களா ஒரே மட்டும் போடலாமே ஏன் ரெண்டு எடுத்து வர்றாரு நெக்ஸ்ட் வசனம் அப்படிங்க பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து
பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுங்களா கிறிஸ்ட் பவுண்டிங் ஃபார் எ பீரியட் ஆஃப் அந்த செங்கல் எடுத்துட்டு என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் கட்டர் போடுறாரு இல்லீங்களா இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா படிங்கறப்பா அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி எடுத்து பாதாளத்திலே தள்ளி எடுத்து எதுக்காக தள்ளனாலும் பாதாளத்திலே இன்னும் ஜனங்கள் என்ன பண்றதுடா அப்படியேனா பாத்தாளத்திலே போடுகிற இன்டென்ஷன் என்ன இன்னும் ஜனங்கள் என்ன பண்றதுடா மோசம் போகக்கூடாது அப்படியேனா என்ன தெரியுங்களா அப்படியேனா தேவ தூதர்கள் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காரா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கார் அவர் கம்ப்ளீட்டாக தேவனை சித்தத்தை இல்லாத தேவனுடைய பர்மிஷன் இல்லாத எதுவுமே செய்யறதுக்கு என்ன இல்ல இருக்க வாய்ப்பு இல்ல அப்படியே சாத்தானுக்கு என்ன சொல்றப்பா கட்டு போட்டார்னா இவ்வளவு நாள் கொடுத்த ஒரு லிபர்ட்டிஸ் இன்னைக்கு முன்னாடி என்ன இருக்குது இல்ல இருக்க லிபர்ட்டிஸ் இருக்குது இல்ல இது பீரியட் வந்து கம்ப்ளீட் 1000 இயர்ஸ் கிறிஸ்து ரெண்டாவதுல வந்தோடனே இந்த வேலை என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஏன்றா இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாதே உலகத்துல வந்துட்டு அவர் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு சான்ஸே கிடையாது மேத்யூ 12:29 படிங்க இப்போ மேத்யூ 12:29 மத்தேயு 12 அதிகாரம் 29 வசனம் அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ள ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் கட்டுப்படணும் அப்படின்னா வந்திருக்காரனா என்ன பண்ணிருக்கணும் இப்ப சாத்தானே கட்டோ ஒரு குழி இல்லீங்களா ஒரு பத்தடி குழியை அவரே வர முடியாது இல்லீங்களா அவரே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் யார ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஹெல்ப் பண்ணிட்டு தூக்கணும் சரி 20 அடி பாத்தாளத்துக்குள்ள போனா 50 அடிக்குள்ள போனா அப்படினா பாட்டம்லெஸ் பிட் என்ன பாட்டமே கிடையாது இல்லீங்களா ஒரு வாட்டி உள்ள போட்டானாக்கா திரும்பி வர்றதுக்கு என்ன இல்ல அப்படி வருதுமேனா என்ன வேணும் இருக்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணோம் உதவி செய்யணும் அப்படின்னு தெரியுங்களா இது யார் தான் செய்யறாருனா 1000 வருஷத்துக்கு அப்புறமா தேவன் தான் திரும்பி என்ன பண்ணும் சாத்தானே அங்க வரைக்கும் சாத்தான் வர்றதுக்கே சான்ஸே இல்லைன்னு அந்த பீரியடுக்கு ஸ்டார்ட் ஆகுது நினைச்சுக்கோங்க கரெக்டா நினைச்சுக்கோங்க அந்த பீரியட் என்ன இப்ப சாத்தான் கட்டிப்பட்டு இருக்காரு ஆனா அந்த ஒரு பாட்டம்லெஸ் பிட்ல என்ன பண்ணல போடல ஏன் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ரீசன் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து ரெண்டாவதுகள் வரும் போது பூலோகத்துல சபை ஊரடு இருக்கும் சபை ஊரடி இருக்கும் போதும் அவருக்கு சோதனை வருதும் அவருக்கு டெஸ்ட் ஆகணும் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது சாத்தானை கட்டி போட்டா எங்க என்ன டெஸ்டோ இல்லைங்களா இயேசு கிறிஸ்து ரெண்டாவது பூலோகத்து சபை இருக்குமா இல்லையா டவுட்டா அப்படி அப்படி இல்லைனாக்கா இயேசு கிறிஸ்து ரெவலேஷன் 3:20-21 என்ன சொல்றார் இகோ நான் என்ன பண்றேன் வாசல் படி தட்டிக்கிறேன் யார் திறக்கிறாரோ என்ன பண்றாரு வந்து என்ன சொல்றது அப்புறமா ஸ்லீப்பிங் சேஞ்ச்க்கு என்ன ஆயிடுச்சு ரிசரக்ஷன் ஆயிடுச்சு ஆனா ஊரடே இருக்கிற நாம் என்னவோ ஒருத்தொருத்தராக அந்த ஓட்டத்தை முடிதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றோம் ஸ்லோவ ஜாயின் பண்றோம் எங்க இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அரசாட்சி செஞ்சு இருக்காரு அந்த அரசாட்சிக்கு என்ன பண்றோம் ஸ்லோவ ஜாயின் பண்றோம் இல்லைங்களா அதனால ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண தெரியுங்களா சாத்தான் என்ன பண்றாரு இப்போ கம்ப்ளீட்டாக கட்டோ போட்டார் பைபிள் என்ன வருஷம் படிங்க லூக் 13:16 வர்ஸ் படிங்க 13 அதிகாரம் 16 வசனம் இதோ
சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை பாருங்க சாத்தான் என்ன பண்ணா 18 வருஷமாக கட்டி இருந்த யாரு கட்டினாரா ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை ஒருத்தர்னா சாத்தான் என்ன பண்ணிட்டு கட்டு போட்டிருந்தாரா எவ்வளவு வருஷங்கள் அப்படின்னா செங்கல் எடுத்துட்டு சாத்தான் லிட்டரலா பூலோகத்துக்கு வந்து அந்த ஸ்திரீ அப்படியே கட்டி லுக் 13:16 13:16 வாய்ப்பே இல்ல அதனால இந்த பூலோகத்துல இன்னைக்கு நடக்கிற ஒரு டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யார் தான் செய்யணும் இருக்காரா யார் செய்யணும் இருக்காரா இயேசு கிறிஸ்து தான் செய்யறா சாத்தான் என்ன பண்ணல இதெல்லாம் இன்னி இந்த பூலோகத்துல இருக்கிற வருகிற ஒரு ட்ரபிள் எல்லாம் எதுனால வர தெரியுங்களா தீஸ் ஆர் ஃபயர் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆல்மைட்டி இல்லைங்களா அந்த ஒரு காரணத்தால பூலோகத்துல என்ன வரும் இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸோ ஜட்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா ஆனா அதுக்கு சாத்தானுக்கு என்ன இல்ல சாத்தான் என்ன வேலை செய்யறது தெரியுங்களா படிங்க மேத்யூ 12 சாப்டர் சாத்தான கட்டும் போது அவர் என்ன செய்யறா மேத்யூ 12 சாப்டர்ல ஒரு நிமிஷம் மேத்யூ 12 சாப்டர்ல 25 அப்படிங்கிறார் மத்தேயு 12 அதிகாரம் 25 வசனம் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் தனக்கு தானே விரோதமாய் புரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது பாருங்க என்ன சொல்லிட்டார் இஃப் எ கிங்டம் பி டிவைடட் அகைன்ஸ்ட் இட் செல்ஃப் தட் கிங்டம் ஷல் நாட் ஸ்டாண்ட் சொல்லிட்டார் இல்லைங்களா அப்படியே இந்த வசத்தை உள்ட அப்ளை பண்ணுங்க இப்போ ஒரு கிங்டம் பண்ணிட்டு நிக்க கூடாதுன்னா என்ன ஆகணும் என்ன ஆகணும் டிவைட் ஆகணும் அதான் டிவைட் அண்ட் ரூல் சாத்தன் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா சபைக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன டிவைட் அண்ட் ரூல் டிவைட் பண்ணிட்டா அந்த சபை என்ன என்ன பண்ண முடியாதா நிக்க முடியாது இதே பாலிசி அவருக்கு அப்ளை பண்ண போறாங்க இல்லீங்களா சாத்தான் டிவைட் ஆயிட்டா அந்த அவர் ராஜ்யம் என்ன ஆகுதுல நிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு என்ன தெரியுங்களா இன்னைக்கு நேட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை புலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்காரு அப்படின்னு என்ன சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை இன்னைக்கு ஒரு சான்ஸ் இல்ல தட் மீன்ஸ் ஹிஸ் கிங்டம் இஸ் ஃபாலோயிங் டவுன் இந்த சமயத்துல சாத்தான் என்ன பண்றானா ஹி இஸ் கோயிங் டு டிவைட் ஹிம்செல்ஃப் அவர் என்ன பண்றா தெரியுங்களா அவர் தான் டபுள் ஆக்டிங் செய்யறார் அவருடைய ஜன்கள் இருக்க இல்லைங்களா ஃபாலோ ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாரு டிவிஷன் பண்ணிட்டு எப்படி தெரியுங்களா இவரே போயிட்டு பிசாசி மாதிரி என்ன பிசாசி மாதிரி என்ன பண்றது இவரே ஒருத்தருக்குள்ளே போடுறதோ இவரு இவருடைய இன்னொரு இருக்கா பாருங்க ஏஜென்ட் அவர் பண்ணிட்டு என்ன பண்றதா பிசாசி ரிலீஸ் பண்றதோ இல்லைங்களா இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்ன டைம்ல இந்த டைம்ல தான் நடக்கும் அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அடுத்த வசனம் படிங்க சாத்தானே சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்யறதா இருக்குமே பாத்தீங்களா இந்த டைம்ல தான் இருக்கும் இல்லைங்களா சாத்தான் என்ன பண்ணிருக்காங்க சாத்தான் தான் துரத்து நிற்கிறா தட் இஸ் அ சைன் தட் வி ஆர் லிவிங் இன் தி லார்ட்ஸ் கிங்டம் இல்லைங்களா தேவன் இதுக்கு பெர்மிட் பண்றாரு எப்போ படிங்க தீசலன்ஸ்ல படிங்க சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்கு அமைதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் பாத்தீங்களா சகல விதமான வஞ்சத்தோட இருக்கும் சொல்லிட்டாரோ இல்லைங்களா அப்ப இயேசு கிறிஸ்து இவர் கட்டும் போதோ அவருடைய வீட்டுக்கே ஒரு ஸ்ட்ராங் மேன் என்ன சொல்ற ஸ்ட்ராங் மேனுக்கு பலவான் இல்லைங்களா அவன் கட்டும் போதோ சும்மா இருக்கானா என்ன பண்றா ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி ஆகுது அவ்வளவுதான் ட்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றான் அதான் என்ன பண்ணிருக்காரு இந்த உலகத்துல இந்த முக்கியமாக அந்த சபைக்குள்ள வந்துட்டு அற்புதங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்கள் பாத்தீங்களா யார் தான் விட்டு இருக்காருங்க தேவன் தான் என்ன பண்ணிருக்காரோ விட்டு இருக்க ஆனா அப்படின்னா சாத்தானா தேவன் என்ன பண்ணிருக்காரு இப்போ புடிச்சு வச்சிருக்காரு
சில காரியங்கள் தேவனே விட்டிருக்கார் இப்படி என்ன பண்ணோம் உலகத்துல நடக்கணும் ஏத்துறீங்களா இவருக்கு பண்ணிட்டே சத்தியத்துங்கள என்ன இல்ல பிரேமிலே இது பாருங்க இது பேரலல் டு ஹார்வெஸ்ட் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை வரும் போது ஒரு இடத்துல சாத்தான் என்ன பண்ணிருக்காரா கட்டிட்டே வந்திருக்காரு கட்டிட்டார் இல்லீங்களா இன்னொரு பக்கத்துல அப்படியே ஹார்வெஸ்ட் என்ன பண்ணிருக்காரா பண்ணினே இருக்காரு அதனால கையில என்ன வச்சிருக்காரு இயேசு கிறிஸ்து இல்லீங்களா அந்த ஹார்வெஸ்ட் இல்லீங்களா அப்ப சத்தியத்தை சொல்லும் போது சில பேர் என்ன பண்றாரா அக்செப்ட் பண்றாரு சில பேர் என்ன பண்றது இல்ல சத்தியத்து மேல ஒரு லவ் இல்லாதனாலே அவர் அக்செப்ட் பண்றது இல்ல அன்னவரோட வாழ்க்கையில தேவன் என்ன பண்றாரா God shall send strong delusions so that they may believe a lie இது யாரதா பெர்மிட் பண்றாருன்னா தேவன் தான் என்ன பண்றதா பெர்மிட் பண்றாரு அதனால சாத்தானா தேவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரா கட்டு போட்டாரு இன்னைக்கு உலகத்துக்கு நடக்கிற ஒரு மிராக்கல்ஸ் எல்லாம் யாரதா சாட்சி தெரியுங்களா இது வந்துட்டு தேவன் என்ன பண்ணிருக்காரு உலகத்துல பெர்மிட் பண்ணிருக்காரு ஃபில்ட்ரேஷன் ஒரு ப்ரோசஸ் இல்லீங்களா அதனால சாத்தான் கட்டும் போதும் இன்னொரு பாயிண்ட் நீங்க நினைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாத்தானுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் வந்துட்டு கம்ப்ளீட் லிபர்ட்டி எப்பன்னா கொடுத்துருந்தாரா 100% ஃப்ரீடம் கொடுத்தாரா எப்பவுமே என்ன பண்ணல அவரு கொடுக்கல இல்லைங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க கம்ப்ளீட் 100% லிபர்ட்டி எப்பவுமே கொடுக்கல என்ன வேணுமா செய்யுங்கன்ட்டு தேவன் என்ன பண்ணல அவருக்கு லிபர்ட்டி கொடுக்கல எக்ஸாம்பிள் யோபு புஸ்தகத்துல என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இல்லைங்களா அதே போல உலகத்திலே கூட ஒரு வசனம் படிங்க சங்கீதம் Psalm 76:10 76th chapter verse 10 சங்கீதம் 76:10 வசனம் மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மனிதனுடைய கோபம் உம் மகிமை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் பாத்தீங்களா மிஞ்சு கோபத்தை என்ன பண்ற அப்படின்னா உலகத்திலே இந்த பாவத்துல விட்டுருக்காரு இல்லீங்களா இது வந்துட்டு மனிதனுக்கு என்ன வரும் கோபம் வரும் இல்லீங்களா இங்கிலீஷ் படிக்கிறீங்க Surely the wrath of man shall praise thee. In the world, there are all things that are one time. Never do things. God can not do this. All these things are unbelievable. God can not do this. God can not do this. God can not do this. All the things that are all things that are God can not do this. But what do we do? We can not do this. God 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 can not do this. அப்படியேனா உலகத்திலே கூட சாத்தான் கம்ப்ளீட் வேலை செய்யறதுக்கு தேவன் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணல லிபர்ட்டி கொடுக்கல அப்படியேனா ரெண்டாவது வரையில திருப்பி கட்டுறாருன்னு என்ன மீனிங் தெரியுங்களா இவ்வளோ நாளும் எவ்வளோ லிபர்ட்டிஸ் கொடுத்தாரோ அதுக்கு கூட என்ன இல்லை இன்னைக்கு பர்மிஷன் இல்லைன்னுட்டு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுற கம்ப்ளீட்டா புடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்க வேலை செய்யறதுக்கு அதனால பாருங்க இன்னைக்கு எவ்வளோ ஒரு சாட்சி இருக்கும் பாருங்க இது பைபிள் வர்சஸ் இப்போ உலகத்துல பாக்கலாம் இப்படி இருக்குதான்னு பாருங்க ஒரு காலத்துல எவ்வளோ வந்து தெரியுங்களா உலகத்துல அன்டச்சபிள் சத்தி சிஸ்டம் அபார்டைட் நியூட் வர்ஷிப் சைல்டு லேபர் சைல்டு சாக்ரிஃபைஸ் கேனிபல்ஸ் நோ ஸ்மோக்கிங் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஸ்மோக் பப்ளிக் பிளேசஸ் என்ன பண்ணக்கூடாதோ பண்ணக்கூடாது இங்க இன்னி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ தெரியாது கர்நாடகாவில் பப்ளிக் பிளேசஸ் ஸ்மோக் பண்ணா உங்களுக்கு 100 ருபீஸ் ஸ்பாட் ஃபைன் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு கொண்டு வந்திருக்காரு அப்புறமா கம்பல்சரி எஜுகேஷன் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்புறமா இந்த கரப்ஷன் எல்லாம் என்ன இருக்கும் ஸ்லோவே கம்மி ஆயினே வந்திருக்கோம் ஏ தெரியுங்களா இதெல்லாம் வந்துட்டு சயின்ஸ் தட் லார்ட் இஸ் பவுண்ட் சேத்தானிட்டு இது பேரலல் பாருங்க ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 4:5 வரைக்கும் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் வரும் போது என்ன பண்றாரோ அந்த ரகசியமாக இருக்கிற ஒரு எல்லா வேலைகளும் என்ன பண்றாரா வெளியில கொண்டு வர்றாரு இன்னைக்கு கரெக்டாக அப்படிதான் இருக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க ரிலிஜியஸ் ஃபீல்டு எடுத்துக்கோங்க சோசியல் எக்கனாமிக் ஃபீல்டு எடுத்துக்கோங்க உலகத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்கள் சீக்ரெட்டா இவ்வளவு நாள் பண்ணாரோ கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு இல்லைங்களா மைனிங் பேரன் கர்நாடகா இருக்காரோ ரெட்டி எவ்வளோ காசு ஏமாத்திருக்கா தெரியுங்களா கவர்மெண்ட்டுக்கு 16,000 crores என்ன பண்ணிருக்கா கவர்மெண்ட்டுக்கு ஏமாத்திருக்கிறார் பாருங்க இது யாருக்கும் தெரியல இல்லைங்களா அவ்வளோ காசு இருந்தா சும்மா அவ்வளோ லஞ்சம் கொடுத்தா என்ன என்ன பண்ணிக்கலாம் அந்த ஒரு லஞ்சம் என்ன சொல்றது கரெக்டா அந்த லஞ்சம் கொடுத்தா என்ன பண்ணலாம் அந்த கேஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி இருக்க பாருங்க டிவியில லைவ் பிராட்காஸ்ட் அவர் வீட்டு வீட்டு ரைட் பண்றாரு டிவியில என்ன பண்றாரு லைவ் டெலிகாஸ்ட் காமிக்கிறாரு அந்த சூழ்நிலையில யாரும் என்ன பண்ண முடியாதா லஞ்சத்தை கூட வாங்க முடியாது அந்த ஒரு டைம் லேக்க இருக்கிறோம் இல்லைங்களா டிவியில பிராட்காஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்க எல்லாரும் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சிச்சு ஜனங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அவருக்கு ரைட்ஸ் லிபர்டிஸ் எல்லாம் ரியலைஸ் ஆயிடுச்சு அப்ப ஜனங்கள் சும்மா விடுறாங்களா ஜனங்கள் என்ன பண்றாரா ரிவோல்ட் பண்றாரு வீட்டுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கா தெரியுங்களா எவ்வளோ கேஜி கோல்டு 30 kgs கோல்டா இல்லைங்களா 30 crore rupees கேஷ் வச்சிருக்காங்களா வீட்டில் பரவாயில்ல இதெல்லாம் என்ன ஆச்சு இப்போ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துச்சு
இன்னைக்கு ஒரு இது பொலிட்டிக்கல் ஃபீல்ட் எடுங்க, சிடபிள்யூஜி காமன்வெல்த் கேம்ஸ்ல என்ன ஸ்கேம் பண்ணாரா, 500% ப்ராஃபிட் என்ன பண்ணிருக்காரு இவரா, டெல்லி சீஃப் மினிஸ்டர் பண்ணிருக்காரு அந்த லேடி இல்லைங்களா, அவனு விட்டாண்டாங்களா, அந்த அவர் கூட இருந்தாட்டிங்களா, அவன் என்ன பண்ணிருக்காருங்க, திஹார் ஜெயில இருக்காரு இன்னைக்கு இல்லைங்களா, கல்மாடி கல்மாடி போயிட்டு எங்க போயிட்டாருங்க, திஹார் ஜெயில இருக்காரு இல்லைங்களா, அவர் கூட யாரும் இருக்காரா, அந்த 3G ஸ்கேம் பண்ணாருங்களா ராஜா, 2 lakh crores பண்ணிருக்காங்களா இல்லைங்களா, பழைய காலத்துல இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குமா, உங்களுக்கு பாத்தீங்களா, பாருங்க இன்னைக்கு எல்லாம் என்ன இருக்கும், இது இது கிளியர் சைன் என்ன தெரியுங்களா, வி ஆர் லிவிங் இன் எபிஃபேனியா ஸ்டேஜ், அதனால இயேசு கிறிஸ்து வருகையிலே மூணு ஸ்டேஜ் இருக்கும், பரோஷா எபிஃபேனியா அப்புறம் அபோகலிப்ஸ், எபிஃபேனியா ஸ்டேஜ் பிரைட் ஷைனிங், இந்த டவுட்டே கிடையாது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு எல்லா உலகத்துல எல்லாம் வேலை செஞ்சிருக்கு, அதனால என்ன சொல்றாரு தெரியுங்களா, நாலேஜ் இஸ் பவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரிகள் வரும் போது என்ன ஆச்சு, பூலோகம் என்ன வந்துச்சு, ரெவலேஷன் 18:1 படிங்க, வெளிச்சம் படிங்க, அந்த வசனம் ரெவலேஷன் 18:1, இவைகள் பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்தில் இறங்கி வர கண்டேன், இது யாருன்னா இயேசு கிறிஸ்து, மிகுந்த அதிகாரம்னா கம்ப்ளீட் பவர், அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசிக்கும், பூமி என்னாச்சுப்பா பிரகாசம் வந்துச்சுனா லைட், எல்லா மனிதருக்கும் ரியலைசேஷன் ஆயிடுச்சு, ஓ இப்படி இருக்குதான்ட்டு, அதனால இன்னைக்கு உலகத்துல ஏதானா ஒரு ரிவோல்ட் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுங்களா, ரிவோல்ட் ஸ்ட்ரைக் செண்டைகள் எதனா நடந்தா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இது என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் பிளாங்க் அவுட் ஆல் த கேபிள் சேனல்ஸ்னு சொல்றாரு, ஏ தெரியுங்களா, கேபிள் லைவாக என்ன பண்றாரு இன்னைக்கு ப்ராட்காஸ்ட் பண்றாரு, இங்க லைவா ப்ராட்காஸ்ட் பண்ணா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ வேற இடத்துல இருக்க ஜனங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாரு, அவரு கூட ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு இன்னைக்கு, கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிட்டு, அதனால பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு காலத்துல இந்த ஒரு இதுல நடந்தது, பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, எல்லாம் போயிட்டு ராஜாக்களே வீட்டுக்கு போயிட்டு அந்த ராஜா அவர் பசங்களை எல்லாம் ரோடுக்கு எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிருக்கா, ஸ்டார்டட் டு புச்சர் தெம் இல்லைங்களா, ஏ நாலேஜ் நாலேஜ் பிகன் டு இன்க்ரீஸ், எவ்ரிபடி பிகன் டு ரியலைஸ் அவர் ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் இல்லைங்களா, நம்முடைய காசு வச்சுட்டு இவர் எல்லாம் இப்படி வாழ்ந்துருக்காருன்ட்டு ஜனங்களுக்கு என்னாச்சு, ரியலைஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதே அதே சூழ்நிலை நீக்கி இருக்கிறோம், அதனால யாக்கோபில் சொல்றாங்களா, காசுகள் சம்பாதிச்சிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ண வேணுங்க, யாக்கோ 5th chapter என்ன சொல்றாரு, How will you that are rich என்று சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களே அழுங்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா, இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குதுனா, கழுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா, ஏன்னா தமிழ் வருது இல்லை என்ன பண்றதோ இல்லைங்களா, சரி அது எப்படி சொல்றது தெரியுங்களா, இன்னைக்கு அனில் அம்பானி முகேஷ் அம்பானி எவ்வளவு காசு வச்சிருக்காருன்னா, அவருக்கு இருக்கிற காசு ஒரு செகண்டுக்கு ஒரு ரூபி கவுண்ட் பண்ணிட்டு போனா அவருக்கு இருக்கிற ஒரு காசு எல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு 11 இயர்ஸ் தேவையா, எவ்வளோ அவ்வளோ காசு வச்சிருக்காங்களா, இமேஜின் பண்ணுங்க 11 இயர்ஸ்க்கு அப்புறமா இனி எவ்வளோ சம்பாதிக்கலாம், அது கவுண்ட் பண்றதுக்கே இன்னும் எவ்வளோ வருஷம், இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றதா, அழிக்கிற ஒரு டைம் வரும் சொல்லிட்டாருங்களா, இப்போ பெல்லாரி மைன்ஸ் ஓனர் இல்லைங்களா, ஏன்னா ரெட்டி இன்னைக்கு எங்கே இருக்காரா, சிபிஐல சென்ட்ரல் ஜெயிலில் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு சாப்பாடு கூட என்ன இல்லை, ஒரு மனுஷன் நெஞ்சு இருக்குமா, வீட்டில் அவ்வளோ கோல்டு இருக்கும், கோல்டு வச்சுட்டு என்ன இருக்கும், இப்போ அந்த கோல்டு என்ன இருக்கும், இருக்க ஒரு தின்னே இருக்கும் இல்லைங்களா, அந்த காசு வச்சுட்டு இருக்க என்ன இல்லை, நெம்மதியில் அதான் சொல்றாரு, அந்த டைம்ல தான் என்ன இருக்கும், இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் எல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணிருக்காரு, ஸ்லோவ ஓபன் பண்ணி, இது ஏன் பண்றாருன்னா, சாத்தான் என்ன பண்ணிருக்காரு, கட்டும் போட்டு இருக்காரு இல்லைங்களா, இது பிரகாரம் இது பேரலாக இன்னொரு வேலை கூட செய்யறாரு என்ன தெரியுங்களா, ரிஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், அப்போஸ்தலர் 3rd chapter, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர் 3rd chapter, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர் 3rd chapter 19th verse எப்படி எழுதுறாரு, அப்போஸ்தலர் 3rd அதிகாரம் 19th வசனம், ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுபட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமல்ல, நிறைவேறோ தீரோ காலம் வரும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகம் அவர் ஏற்றோம் சொல்லிட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு வந்தாங்களா, 6000 இயர்ஸ் எப்ப என்ன ஆயிடுச்சோ, அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், பரலோகத்துல இருந்த பூலோகத்துக்கே வந்தார், அதான் ரெவலேஷன் 20th chapter 1st verse படிச்சோம், வானத்திலே ஒருத்தர் பரலோகத்திலே ஒருத்தர் வந்தார், யார் அது, இயேசு கிறிஸ்து வந்தவுடனே என்ன பண்ணாரு, சாத்தானா பைண்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தவுடனே பூலோகத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும், இப்போ ரிஸ்டிடியூஷன், அது தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியாது, இங்க அது என்ன சொல்ற முடியாது,
அதா இது இங்கிலீஷ் சொல்லிடுறேன் ரிஸ்டிடியூஷன் என்ன தெரியுங்களா இவ்வளவு நாள் என்னென்ன இருந்ததோ எல்லாம் லூஸ் பண்ணிட்டாரோ அதெல்லாம் திரும்பி என்ன பண்ணாரோ அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார் இதுதான் ரிஸ்டிடியூஷன் என்னட்டு இல்லைங்களா இப்ப எஸ் ரிகவரி இப்ப இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் வந்து இந்த வேலை கூட என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணினே வந்திருக்காரு நீங்க கேட்கலாம் பிரதர் எங்க பிரதர் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனிதன் எழுது போனாரு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நான் பைபிள்ல வாசிக்கணும் பாருங்க ஆதாம் வந்துட்டு பாவம் பண்ணார் இல்லைங்களா பாவம் பண்ணதுக்கு அப்புறமா தேவன் என்ன சொன்னார் அவருக்கு ஜெனிசிஸ் எந்த சாபத்தை கொடுத்தார் ஜெனிசிஸ் தேர்ட் சாப்டர் ஜெனிசிஸ் தேர்ட் சாப்டர் 19th வர்ஸ் படிங்க ஃபர்ஸ்ட் ஆதியாம் 3 அதிகாரம் 19 வசனம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் முகத்தின் வேர்வையால் என்ன புசிப்ப இல்லைங்களா அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க இங்க இருக்கிற எவ்வளவு பேர் வேர்வையால சாப்பிடுறீங்க ஏசு இருந்து உட்காந்து சாப்பிடுங்க இல்லைங்களா இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் கழுத்துறீங்களா இது லிட்டரலா அப்படி சொல்ல என்ன சொல்றது தெரியுங்களா அப்படின்னா நீங்க வந்துட்டு ஈஸியாக சம்பாதிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது தெரியுங்களா டெக்னாலஜி எல்லா இடத்துலயும் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எல்லா ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட் சொன்னிச்சு ஒரு மணி பழைய காலத்துல 100 மனிதன் என்ன வேலை சொல்லிட்டு இருந்தாரோ இன்னைக்கு ஒரே ஒரு மனிதன் ஒரு லேப்டாப் வச்சுட்டு என்ன பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் இது பண்ணுங்க இதுனா திஸ் இஸ் ரிஸ்டிடியூஷன் ஆதாம் இது பாருங்க வீட்டுல உட்காந்து வேலை செய்யறா பாத்தீங்களா இன்னைக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா சில பேருக்கு 30,000 or 40,000 ரூபாய் ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க ஒரு நாளைக்கே 1,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா கூட ஒரு மாசத்துல ஸ்பெண்ட் முடியாது அவ்வளவு காசு அவ்வளவு சண்டை கொடுப்பாரு இன்னைக்கு சரிங்களா அவ்வளவு ஹை சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருக்கும் இது வந்துட்டு என்ன தெரியுங்களா தேவனுக்கு கொடுத்தா ஆதாம் கொடுத்தா ஒரு இது என்ன பண்ணிருக்காரு ஸ்லோவா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சில பேர் மட்டும் தான் அந்த வேர்வை இருந்தாலும் என்ன பண்றதா சாப்பிடுறது நிறைய பேர் வந்துட்டு கம்ஃபர்டபுளா என்ன பண்றாங்க தெரியுங்களா சாப்பிடுறது இன்னைக்கு வேலை கொடுக்கறவரு என்ன ஆஃபர்களை வச்சுக்கிறார் தெரியுங்களா வாங்கோ நாங்கே கேப் அனுப்புறோம் வீட்டுக்கே அது ஏசி கேப் வீட்லயே ஆல்ரெடி ஏசி இருக்கும் வெளியில வந்த உடனே வண்டியில ஏசி வீட்டுக்கு போனா திரும்பி சாரி ஆபீஸ் போனா திரும்ப ஏசி அங்கே சாப்பாடு பத்தி கவலைப்படுறது தேவையில்லை ஹோட்டல் இருந்து சூப்பராக பிரியாணிக்கு நேரில் வந்துடும் சூட் சுடாவே அது சாப்பிட்டு நல்லா தூங்கி என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வரலாம் அப்புறம் மாசத்துக்கு கடைசியில பாக்கெட் ஃபுல்லா சேலரி பேங்க் ஃபுல்லா சேலரி வயிற்று ஃபுல்லா சேலரி இன்னும் என்ன பாருங்க இந்த கருசு என்னாச்சு இப்போ ஸ்லோவே டேக் ஆஃப் அதான் இன்னொரு வருஷம் படிங்க நெக்ஸ்ட் 17th வருஷம் படிச்சிருக்காங்க அப்படியே பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோ அப்புறமா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசி பாத்தீங்களா வருத்தத்தோட அது பலனை புசிப்பாய் அப்புறமா அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசி பாத்தீங்களா இட் ஷல் பிரிங் தான்ஸ் அண்ட் திசஸ் சொல்லிட்டாரு இன்னைக்கு கூட இது வந்துட்டு கிடையாது உலகத்துல அந்த மாதிரி எந்த இது கூட கிடையாது இல்லைங்களா என்ன சொல்லிட்டாருன்னா பிகாஸ் த கர்சிங் இஸ் த கிரவுண்ட் ஃபார் தை சேக்கன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்துட்டு மனிதர் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா பூலோகத்துல எப்படி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருகிறார்னா மேன் இஸ் பில்டிங் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் இல்லைங்களா ஒரு ஒரு பில்டிங் கட்டுறா எவ்வளவு தெரியுங்களா 150 அந்தஸ்து ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க 150 ஃபுளோர்ஸ் பில்டிங் என்ன பண்ணிருக்காரா கட்டின் இருக்காரு அப்புறமா ஃபிளைஓவர்கள் எப்படி இருக்க தெரியுங்களா ஃபிளைஓவர் பாம்பேல ஒரு ஃபிளைஓவர் கட்டிருக்காங்களா எது மேல கட்டிருக்காங்க ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க சமுத்திரத்து மேல கட்டிருக்காங்களா எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுங்களா 18 kilometers ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க 18 kilometers போனவன எவ்வளவு கட்ஸ் வேணும் சைனால கட்டிருக்காங்க எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒரு சமுதத்துல மேல எவ்வளவு கிலோமீட்டர் கட்டிருக்கா தெரியுங்களா 48 kilometers கட்டிருக்காங்க பாருங்க மேன் இஸ் சப்டியூவிங் திஸ் அர்த் ஆதாம்க்கு என்ன பிளஸிங்ஸ் கொடுத்தாரோ சப்டியூ திஸ் அர்த் ஹேவ் டொமினியன் ஓவர் திஸ் அர்த் கொடுத்தாருங்களா தட் இஸ் ஆல்சோ பீங் ஸ்லோலி ரிஸ்டோர் டு மேன்கைண்ட் இதுதான் ரிஸ்டிடியூஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக என்ன பண்ணிருக்கோம் ஸ்லோவாக வந்துருக்கோம் பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஊட்டில எல்லாம் போனா காட் செக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் ரொம்ப இருக்கும் இல்லைங்களா நாங்க வந்துட்டு போலாண்டுக்கு போனோம் பிரதர் நல்லா தெரியும் போகும் போதும் பிரதர் சொன்னாரு காட் செக்ஷன் வரும் நாங்க வண்டியில அப்படியே பாத்துன்னு இருக்கோம் காட் செக்ஷன் வரும் நம்ம இந்தியாவில் இப்படி இப்படி போகும் இல்லைங்களா அங்க ஒரு ரோடு கூட என்ன இல்ல அந்த மாதிரி இல்ல எவ்வளவு கிளீனா வச்சிருக்கா தெரியுங்களா தே ஆர் லிவிங் இன் த கிங்டம் பிரதர் கேளுங்க சொல்ற சாட்சி எப்படி இருக்க தெரியுங்களா வீட்டுல வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்கு என்ன இருக்கும் மிஷின் இருக்கும் அவர் எதுவுமே தொடர்றது இல்லை கையில
சும்மா அப்படியே எல்லாம் பிளேட்ல மிஷின்ல வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு பவுடரை போட்டு ஆன் பண்ணிடுறாரு. அது டைமிங் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு எல்லாம் திரும்பி கொடுத்துடுமா. அப்படியே வாஷிங் மிஷினு எல்லாம் சஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா. தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தா எப்படி இருக்கும்னுட்டு ஆல்ரெடி த லிவிங் இன் த கிங்டம் அவ்வளோ டிசன்ட்டாக அவ்வளோ சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பிரஸ் ஆகி இங்கே எப்படி இருக்கும் தெரியுங்களா. இன்னைக்கு வந்துட்டு பெங்களூர்லேருந்து இங்கே வரது வரக ரோடு வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரோடு இல்லைங்களா. இட் இஸ் தான் சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இல்லைங்களா. மேன் கேண்ட் இஸ் சப்டியூன் திஸ் அர்த்து ப்ரோ ராஜு கிட்ட ஒரு தாழ்மையான கொஸ்டின். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. அமெரிக்கா இந்த மாதிரி போலந்து பெரிய இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அதில் போலந்தெல்லாம் வளர்ச்சி அடையில நம்ம இந்தியா மாதிரி தான் போயிங்க ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் போய் தங்கியிருந்தோம் நாமுருக்கா. அவருக்கு வந்து 500 ஏக்கர் இருக்கு நிலம், பெரிய லேண்டு. அப்புறம் நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டால் உங்கள் லேண்டில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நான் தாங்க என்ன ஒரே ஒருத்தர் தான், அவர் ஒரே ஒருத்தர் குண்டாருப்பாரு. நானும் டேவிட் டன்னும் தங்கியிருந்தோம் அவங்க வீட்டில். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பெரிய கிரேன், ஒன்று விதைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, அறுவடை செய்கிறதுக்கு ஒரு மிஷினு, தண்ணி பாய்ச்சல் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. நம்ம ஊர் பொக்கலின் நாடெலாம் கிடையாது, பெருசு பெருசாக இருக்குது, பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கும். இவர் ஒருத்தரே போய் அதில் ஏறி உட்காந்து விதைக்கிறாரு, ஒருத்தரே போய் தண்ணி வைக்கிறாரு, ஒருத்தர் அறுவடை செய்கிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கிறத மூட்டை மூட்டையாக அதே பேக் பண்ணுது, வட்டியில் போட்டு எடுத்து போயிடுறாங்க. இவ்வளோதான் விஷயம், நான் அதை விஷயம் சொல்ல வரல. அது நல்லா இருக்கிறாங்க. சோமாலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இன்னைக்கு வரைக்கும் பஞ்சம் இருக்கு. இதுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்லுது சார்? அதனால இது ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லும் போது ஒரு இடத்துல வந்திருக்கிற ஒரு வேலை இல்லைங்களா, கண்டிப்பா ஆப்பிரிக்கா கூட என்னவா இதே மாதிரி வரும் இல்லைங்களா. ஆனால் டைம் என்ன வரல வரல இல்லைங்களா. ஸோ அடுத்த பார்க்கும்போது அப்படியே அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுறோம், அதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுமோனா அந்த ஸ்திரீக்கு ஒரு கர்ஸ் கொடுத்தாரு இல்லைங்களா. இன் பெயின் தோஷல் பேர் த சைல்டு நெட்டி இல்லைங்களா. இன்னைக்கு கூட அது என்ன இருக்கும் ஸ்லோவே ஆல்ரெடி கம்மியாகவே வந்துருக்கோம். அப்புறமா அந்த ஒரு மேல் ஃபீமேல் பைஃபர்கேஷன் அப்படின்னா அந்த மேல் சுப்பீரியாரிட்டி அப்புறம் ஃபீமேல் இன்ஃபீரியாரிட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் கூட என்ன இல்லை உலகத்தில் இல்லை இல்லைங்களா. பாருங்க ஃபீமேல் அப்புறம் மேலுக்கு என்ன இருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகத்தில். நம்முடைய கர்நாடகா கவர்மெண்ட்டில் 35% ஒரு ரிசர்வேஷன் ஏற்படுத்த தெரியுங்களா ஸ்திரீகளுக்கு இருக்கும். அப்புறமா இன்னொரு ரூல்ஸ் என்ன இருக்குதுன்னா ஒரு புருஷன் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவீங்க கல்யாணம் செய்யணும், இன்னொரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணணும்னா முதலாவது ஒரு மனைவி பர்மிஷன் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் விவாஹம் செய்ய முடியும். அப்புறமா டைவர்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காரு இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக நம்ம பிரபுதேவா என்ன பண்ணாரா டைவர்ஸ் கொடுத்தாரு, 8 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காரா ஒரு ஸ்திரீ கொடுத்துருக்காரு. அப்புறமா நம்ம கர்நாடகாவில் பார்க்கும்போது தர்ஷன் அவர் என்ன பண்ணிட்டுருந்தீங்களா அந்த பொண்ணாட்டிக்கிட்ட டைவர்ஸ் கேட்டாரா கொடுக்கல, ஒரு 2-3 அடிச்சிருக்காரா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சென்று ஜெயிலில் போட்டிருக்காரு 1 வருஷம் வந்துட்டு ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். ஏ தெரியுங்களா அந்த ஒய்ஃப் மேலே ஹராஸ்மெண்ட்டாக பண்ணிருக்காங்க. இது பாருங்க அந்த ஒரு எல்லாம் பிளெஸிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்கும் ஸ்லோவே இல்லைங்களா. இதெல்லாம் ஒன்றும் சயின்ஸ் விச் வி கேன் சி இன் திஸ் வேர்ல்டு இல்லைங்களா. அதனால அதே போல் இன்னைக்கு வந்துட்டு ஸ்திரீகள் எந்த ஃபீல்டில் இல்லை, டிரைவர் வேலையை செய்கிறாரோ இல்லைங்களா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலையை செய்கிறாரோ, நம்மளுடைய இந்தியாவில் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் யாரும் பார்க்கும்போது யாரும் தான் எல்லாருடைய ஸ்திரீகள் தான் இல்லைங்களா. இன்னும் அமெரிக்கல் கூட பார்க்கும்போது அந்த ஒரு ஹில்லரி கிளின்டன் ஷீ இஸ் ஆல்சோ ஃபீமேல். ஸோ திஸ் சேம் கான்டெக்ஸ்ட் இது வந்துமே இருக்கும் இல்லைங்களா, மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ திஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சயின்ஸ் இல்லைங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஸ்டிடியூஷன் சொல்லும்போது நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இஸ்ரேல் என்ன பண்ணும் தேவன் ஃபர்ஸ்டோ ரிஸ்டோர் பண்ணும் அது கூட என்ன இருக்கும் இன்னைக்கு நண்டுட்டே இருக்கும் இல்லைங்களா. சித்தர் தீஸ் ஆர் ஆல் ஒரு சயின்ஸ் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு சத்தியத்தை என்ன பண்ணும் ரிஸ்டோர் பண்ணும் இல்லைங்களா. உண்மையான சத்தியத்தை என்ன ஆச்சு கம்ப்ளீட்டாக டார்க் ஏஜஸ் இல்லையா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது வந்துட்டு தேவன் என்ன பண்ணுறாரு கரெக்டாக 1846 கிளீன்சிங் ஆஃப் த சாங்சுரி இதில் கரெக்டாக என்ன பண்ணாரா எல்லாம் திரும்பி கொண்டு வந்தார். ஸோ இது கூட ஒரு சயின்ஸ் ரிஸ்டிடியூஷன் இந்த ஒரு ஸ்லோ ப்ரொசஸ் அப்புறமா தான் அந்த கம்ப்ளீட் ஃபைனல் ரிஸ்டிடியூஷன் வரும். அதனால இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்கிற ஒரு வேலை. அதனால ஜூபிலியில் படிக்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்லோ ரிஸ்டோர் பண்ண போது ஒரே வாட்டி யாரும் என்ன பண்ணல ஒரே நாளில் ரிஸ்டோர் பண்ணல இல்லைங்களா. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன இருக்கும் கன்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஒரே வாட்டி வந்த உடனே இது நன் எந்த இது திரும்பி கொடுத்துருவேன் கொடுப்பாங்களா
யாரோ குடுக்கதில்ல அந்த ரெவலேஷன் 11 சாப்டர் 15 வர்ஸ்ல படிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து ஏழாவது தூதன் வந்துட்டு எக்கட ஊதும் போது என்னாச்சு அந்த ராஜ்யம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அந்த 18 வர்ஸ்ல என்ன படிக்கிறோம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னாச்சு இப்போ ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன் தெரியுங்களா இவர் வந்துட்டு குடுக்கறதில்ல அதனால தேவன் என்ன பண்றதுங்களா இவருடைய நாட்கள்ல தான் அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்றதா ஃபோர்ஸ்ஃபுல்லாகி என்ன பண்றதா எஸ்டாப்ளிஷ் பண்றது அதனால சங்கீதம் 110 ரெண்டுல என்ன சொல்றதா ரீம் தோ பிட்வீன் த எனிமீஸ் ரூல் தோ இன் பிட்வீன் த எனிமீஸ் எனிமீஸ் இருக்கா ரெண்டாவது அவர்கள் வரும்போது அவர் மத்தியத்துல என்ன பண்ணுங்க வாழ்க்கை செய்யுங்க என்ன பண்ணிட்டாரா அவர் சொல்லிட்டாரு அதனால இது வந்துட்டு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு யாருக்கு என்ன தெரியாது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் கிங்டம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ஒரு வசனம் படிங்க செகண்ட் பீட்டர் 3:10 கர்த்தரினால் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும் அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் ஃபர்ஸ்ட் என்னவா வானங்கள்னு சொல்லிட்டாரு இல்லீங்களா வானங்கள் என்னையிடும் போயிடும் அப்படின்னா தி ஸ்பிரிச்சுவல் ரூலிங் பவர் இல்லீங்களா கரண்ட் ஸ்பிரிச்சுவல் ரூலிங் பவர் அப்படின்னு யாரு சாத்தான் அப்புறமா சாத்தான் கூட இருக்கிற வீடு பண்ண ரூத்தர்கள் இந்த சிஸ்டம் என்ன ஆகும் போயிடும் இதுக்கப்புறமா தான் என்ன ஆகும் நெக்ஸ்ட் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் பாத்தீங்களா பூமியில் அது உள்ள கிரியைகள் என்ன ஆகணும் நெக்ஸ்ட் அது ஜஸ்ட் ஆகணும் இயேசு கிறிஸ்து இந்த வேலைதான் செஞ்சு நிற்கார் எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்விசிபிளி ஏனென்றால் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன ஆகணும் இவர் கூட கம்ப்ளீட் ஆகணும் இதுக்கப்புறமா தான் பூலோகத்தில் வருகிற விசிபிள் கிங்டம் அதனால இயேசு கிறிஸ்து கூட அந்த லூக்ல சொல்லும் போற வார்த்தை சொல்ற பாருங்க லூக் 21:26 பாருங்க வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள் வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும் English படிக்கிறவங்க men start feeling them for fear and for looking after those things which are coming on the earth for the powers of the heaven shall be shaken first vele sidide antukla the powers of the heaven shall be shaken idukku inda oru vele nadakkum podu ulagathil irukkira manidoda reaction eppadi irukana men start feeling them for fear avarku enna irukum romba romba bayam irukum ena pa ulagathil enna nadandirukku avarku theriyadu andha oru soodnilai da inike irukrom இது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் எப்படி வரும் 35th வர்ஸ் பாருங்க பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும் எப்படி வரும் கண்ணியை போல வரும் ஆனா நமக்கு வந்துட்டு அப்படி தெரியாது ஏன்னா பைபிள் என்ன கொடுத்திருக்காரா ஆல்ரெடி ப்ராஃபஸி கொடுத்திருக்கிறதுனால தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஷுட் ஹேப்பன் அட் த ரீன் ஆஃப் கிரைஸ்ட் அதனால டானியல் 12 சாப்டர் 1st வர்ஸ்ல சொல்றாங்களா அந்த காலத்துல மிக்கேல் எழுதுவான் அவர் நிற்கும் போது என்ன பூலோகத்துல உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான் யாதொரு ஜாதியாரம் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் பாத்தீங்களா அந்த ஆபத்து காலம் வரும் இல்லீங்களா திஸ் இஸ் த டைம் அதனால இன்னொரு டைம் எவ்வளவு வரைக்கும் போகனா அந்த கிரேட் பேட்டில் ஆஃப் ஆர்மகெடன் அங்கே டைம் வரைக்கும் போவோம் இந்த கிரேட் பேட்டில் ஆஃப் ஆர்மகெடன் சொல்லும் போது பைபிள் என்ன சொல்ற தெரியுங்களா எப்படிங்க ரெவலேஷன் 16:16 பண்ணுங்க அப்போது எபிரேய பாஷையில் அர்மகெடன் என்னப்பட்ட இடத்திலே கூடி கூட்டி சேர்த்தான் ஆர்மகெடன் என்ற ஸ்தலத்துல கூட்டி சேர்த்தார் யாருமே கூட்டி சேர்த்தார் எல்லாரும் வரும் 14 பண்ணுங்க அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகங்களில் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகானாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது பாத்தீங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜங்களும் என்ன பண்றதா இந்த இடத்துக்கு கூட்டு சேர்த்துறாரு இல்லீங்களா இந்த உலகத்துல ராஜா இருக்காங்களா யாரு எனக்கு ராஜா உலகத்தில் யார் தெரியுங்களா ராஜா கம்ப்யூட்டர் ஜெயிண்ட் யாரு மைக்ரோசாப்ட் இல்லீங்களா ஓனர் யாரு பில் கேட்ஸ் இஸ் எ கம்ப்யூட்டர் ஜெயிண்ட் நெக்ஸ்ட் லிக்கர் கிங் யாரு விஜய் மல்லையா இல்லைங்களா அப்படியே உலகத்துல இந்த மாதிரி நிறைய கிங்ஸ்கள் என்ன இருக்கிறா நிறைய கிங்ஸ் நிறைய பிரின்சஸ் என்ன இருக்கிறா இருக்கா நிறைய ஜெயின்ட்ஸ் இருக்காது ஸ்டீல் ஜெயின்ட் ஏறுத்தனுங்களா ஏர்சிலார் மித்தல் இந்தியா வந்துட்டு பெரிய ஒரு ஜெயின்ட் இல்லைங்களா அவர் வந்துட்டு ஹெட் குவார்டர்ஸ் எங்கே வச்சிருக்காரு தெரியுங்களா போலாண்ட்ல வச்சிருக்காரு இந்த மாதிரி உலகத்துல என்ன இருக்கிறோம் நிறைய நிறைய பெரிய பணக்காரர்கள் இருக்காரு இவர் தான் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஜெயின்ட்ஸ் இல்லைங்களா இவர்தெல்லாம் என்ன பண்ற தேவன் தான்
அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு செய்கிறார் இல்லைங்களா God is gathering all them to the place called Armageddon இது வந்துட்டு இது பொலிட்டிக்கல் ஃபீல்டில் அப்புறமா ரிலீஜியஸ் ஃபீல்டு நடக்கிற ஒரு வேலை இது இதுக்கு பேரலாக என்ன எடுக்க தெரியுங்களா இஸ்ரேல ட்ரபல் நடந்துட்டே இருக்கும் அதான் தேர்ட் வேர்ல்டு வார் படிங்க எசேக்கியேல் 21st chapter 11th verse படிங்க எசேக்கியேல் 21:11 வசனம் அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார் கொள்ளுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது அது துலக்கப்பட்டும் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் 21:11 Ezekiel 21:14 Though therefore son of man prophesy smite thine hand together let the sword be doubled the third time and sritar let the sword be doubled the third time appo enna nenathiringla rendu vaati enaiche alade aiche ipo next ena double it the third time and sritar appo ipo ulagathile rendu world war aiche ipo bible sollikira prophecy nenathiringla there is going to be a third world war third world war la yara varu Ezekiel 38 vanga Ezekiel 38 chapter la first verse la padichita vanga kattude vaarthai enakku undagi avar manuputrane mesek tubal jaligin talamiyana adivayagiya magog desathanana kogukum ediraga nee un mugathai thirupi avan viruvamaga thirkadasam murithu paranga inga enna solrana gog magog pathi solrana ivarala yaran pakkam podu these are all the sons of japheth japheth ana yaran solra inda continent european continent so mostly european continent la israel viruddhamaga vara vara shatrugal enna irukara anga irukara so mostly bible students ana believe pandrana this gog and magog mostly it might be the russia ana padra mostly ivanga attack padra adnale inike ulagathile vandu periya periya terrorist galuke support pandra yaar theringla secret ah vandu russian russian weapons la yaar pandra ivarala use pandra inike vandu gandhi firkaringla libya oda dictator ivaru bunker kattirukara bunker enga kattirukara theringla லிபியால இருக்கிற எக்ஸ்பிரஸ் ஹைவே கீழே 50 அடி கீழே என்ன பண்ணிருக்காரா பங்கர் கட்டிருக்காரா அந்த பங்கர் யாரதா கட்டார் தெரியுங்களா ஜெர்மன்ஸ் என்ன பண்ணிருக்காரா இங்க கட்டிருக்காரா ஒரு காலத்துல யுஎஸ்எஸ்ஆர் நின்னது இல்லைங்களா யுனைடெட் சோவியத் சோசியல் ரிபப்ளிக் இவரு வந்துட்டு டர்க்கி மேல அட்டாக் பண்ணார் எதுக்காக அட்டாக் பண்ணார் தெரியுங்களா டர்க்கியில ஆயில் வெல்ஸ் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சதுனால இவர் என்ன பண்ணாரா அட்டாக் பண்ணாரு இதுக்கு விரோதமா யாரதா வந்தா தெரியுங்களா அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபைட் பண்றதுனால அந்த வேர்ல்ட் போர்ஸ்க்கு அந்த காலத்துல என்ன அந்த டர்க்கி லேண்ட் வந்ததுனால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாது இவருக்குள்ளே தயவு செஞ்சு அந்த லேண்ட் நமக்கு என்ன பண்ணுங்க கொடுக்கணும் கேட்டார் இது ஏன் சொல்றேன்னா ரஷ்யன்ஸ்க்கு இன்னும் அந்த டார்கெட் இருக்கும் தே வாண்ட் த மிடில் ஈஸ்ட் அதனால மோஸ்ட்லி எல்லாம் பண்ணலாம் ஃபியூச்சர்ல ரஷ்யன்ஸ் வந்துட்டு அந்த அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் மூலியமாக என்ன பண்ணலாம் இஸ்ரேல்ல அட்டாக் பண்றதுக்கு வரலாம் அது பண்ணுங்க ஃபோர்த் வர்ஸ் எப்படி வராது நான் உனக்கு உன்னை திரும்பி உன் வாயில் திருடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் அப்புறமா குதிரைகளையும் சர்வாத தடுத்த குதிரை வீரரையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட்டு பண்ணுவேன் பாத்தீங்களா இங்கிலீஷ் என்ன சொல்றேன்னா ஆல் தைன் ஆர்மி அண்ட் ஆல் தை ஆர்மர் அண்ட் ஆல் த ஸ்பாட்ஸ் சொல்றது ஆலன் சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா இடத்துக்கு என்ன வராரா மோஸ்ட்லி இஸ்ரேல் விருப்பமாக வராரு அந்த பக்கத்தில் பார்க்கும் போது mostly they might bring even nuclear warfare also to attack israel in the time ena avana zechariah 14 chapter la second verse solla madre paadi nagaram ena iru serega poidrarana avishwasi janangal ella ena idrar complete aga and serega poidrar appo israel la irukra mikka janangal yaram paakumbodho messiah ka kaathinda janangal devan mele vishwasa inda janangal ivru mooliyamaga devan enna padrara anda kaalathile ivru devan edathile கேட்கும் போதோ தேவன் என்ன பண்றா பழைய காலத்திலே எப்படி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரோ அப்படியே என்ன பண்றா அந்த டைம்ல ஃபைட் பண்ணி அப்பதான் இஸ்ரேல்ல என்ன ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜா விசிபிள் ஆக இஸ்ரேல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும் இல்லைங்களா இந்த டைம் எல்லாம் வந்துட்டு எப்போ நடக்கிறதுனா ஏசு கிறிஸ்து பூலோகத்துல நிற்கும் போதோ டேனியல் 12 சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல படிக்கிறீங்களா உன் ஜனத்தின் அதிபதி எந்த ஜனத்தின் அதிபதி பத்தி பேசுறாரு டானியல் வந்துட்டு யூதர் யூதருடைய அதிபதி அதிபதியனா ஆர்மி ஜெனரல் த சீஃப் ஆர்மி ஜெனரல் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுக்காக நிற்கும் போதும் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டு இஸ்ரேலுக்காக நிக்கணும் இருக்காரு அதனால உலகத்துல என்ன இருக்கு இப்போ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் இதுதான் ஆர்மகிடன் காட் இஸ் கேதரிங் ஆல் த பீப்பிள் டுவர்ட்ஸ் திஸ் ஆர்மகிடன் அதுதான் தேர்ட் வேர்ல்டு வார் ரிலிஜியஸ்ல எப்படி இருக்கோ பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல எப்படி இருக்கோ இஸ்ரேல எப்படி இருக்கோ எல்லாம் சைமல்டேனியஸா ஒரே வாட்டி ஆகும் இதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும் இஸ்ரேல்ல
பீசபிள் கிங்டம் என்னவா எஸ்டாப்ளிஷ் ஆவா அந்த பீசபிள் கிங்டம் நம்ம நல்லா தெரியும் இல்லீங்களா என்னவா ஜெகேட 8 சாப்டர் 20 20 ல இருந்து 23 வரைக்கும் சொல்றீங்களா 10 பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க யூதேடியா இது புடிச்சிட்டு என்ன பண்றாங்க தேவனும் கூட இருக்கானே நமக்கு தெரியும் அதனால நாங்க என்ன பண்றோம் உன் கூட வரட்டு இதனால என்ன தெரியும்னா எல்லாவனிட்டே இந்த ஒரு செகண்ட் ஒரு வேர்ல்டு எண்ட் ஆகிறதுக்கு அப்புறமா தேர்ட் வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும் இல்லைங்களா எல்லாரும் என்ன பண்றதில்ல எல்லாரும் செத்து போறது இல்ல சில மனிதர் என்ன பண்றாரு ஊரோட இருக்கிறாரு அப்படி இல்லைனாக்கா இஸ்ரேல் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க இல்லைங்களா பாதி பேர் சிறை போயிட்டாரா இன்னும் பாதி பேர் இருக்கமே இல்லைங்களா யாரோ ஊரோட இந்த தானே அவர் ஸ்கர்ட் கொடுக்க முடியும் அவர் பின்னாடி போக முடியும் இல்லைங்களா அதனால சில பேர் இருக்காரு இயேசு கிறிஸ்து சொல்ற பாருங்க மேத்யு 24 மேத்யு 24:22 அன்னாக்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒரு நாயும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் பாத்தீங்களா திருவிடுங்க அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒரு நாயும் தப்பி போவதில்லை பாத்தீங்களா if those days should not be shortened there should be no flesh living and solitary அப்படினா அந்த நாள் என்ன பண்றாரு தேவனா கட் ஆஃப் பண்றாரு அப்படினா ஊரோட சில பேரும் இருக்குமே இல்லீங்களா ஏசாயா ஐசாயா 24:2-24:6 படிங்க ஐசாயா 24:6 ஸ்ரேயா 24 அதிகாரம் 6 வசனம் இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள் சிலர் மாத்திரம் நீந்திருக்கிறார் பாத்தீங்களா சில மாத்திரம் ஊரோட இருக்கிறார் அதான் அப்போ அவர் மூலியமா தான் என்ன பண்றா தேவனா உலகத்துல தேவோட ராஜ்யத்தை என்ன பண்றாரா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதனால இது வந்துட்டு இஸ்ரேல் அப்புறம் உலகத்தில் இருக்கிற நடக்கிறவர்களே பைபிள் வந்து எப்படி இருக்க சிச்சுவேஷன் இது படிச்சுட்டு முடிச்சிடலாம் ரெவலேஷன் 16th சாப்டர் ரெவலேஷன் 16th சாப்டர் 17th வருஷம் படிச்சிருக்கோம் வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 17 வசனம் 7 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பர்லோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நான் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது three parts in the great city எடுத்துறீங்களா babylon was divided into three parts ana babylon சொல்லும் போது இதுக்கு மூணு இது இருக்கும் first of all வந்துட்டு roman catholic system இரண்டாவது வந்துட்டு protestant denomination இல்லீங்களா இது ரெண்டு பேருக்கு support யார் கொடுத்தீங்க காரணிக்க the great red dragon அப்படினா civil empire in the great time of trouble மூணு பேர் என்னன்றாரோ வேற அவருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்துடும் அவர் என்னன்றாரு கம்ப்ளீட்டா கே செப்பரேட் ஆயிடுறது அப்புறம் நெக்ஸ்ட் என்ன புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினி ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின தீவுகளை எல்லாம் போயிச்சிருக்க தீவுகள் சொல்லும் போது தெரியுங்களா சின்ன சின்ன ராஜ்யங்கள் அதெல்லாம் என்ன கம்ப்ளீட்டா போயிச்சு அப்புறமா அந்த மவுண்டன்ஸ் சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் ஒரு ராஜ்யம் கூட ஒரு பெரிய பெரிய ஒரு சத்தியங்கள் இந்த உண்மைகள் மனிதர் மேல் விழும் போதும் அதுக்கு எப்படி இருக்குதா ஒரு பெரிய பிளேக் வந்த மாதிரி இருக்கும் இல்லீங்களா எப்படின்னா உண்மை சொல்லும் போதும் அந்த உண்மை அவருக்கு எப்படி இருக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான பிளேக் மாதிரி இருக்கும் எப்படின்னா ஜான் த பேப்டிஸ்ட் இருந்தார் இல்லீங்களா ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னா ஹெரோட் அப்புறமா ஹெரோடியஸ் பண்ண ஒரு வேலை வந்துட்டு தவறு என்ன பண்ணாரா சொன்னாரு இவர் சொல்றது உண்மைதான் ஆனா ஹெரோடுக்கு எப்படி இருந்தது ஒரு பிளேக் மாதிரி இருந்தது இல்லைங்களா அது வந்துட்டு தாங்க முடியல இல்லீங்களா அதுக்கு என்ன எப்படி இருக்கும் ஒரு உபதிரவம் மாதிரி இருக்கும் அப்படியே உலகத்துல ஜனங்கள் மேலே சத்தியத்தை ஊத்தும் போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் ஜனங்கள் வந்துட்டு என்ன பண்றது இல்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்றது ரொம்ப பயங்கரமான ஷாக்கிங் இவெண்ட் ஆகிருக்கும் இல்லீங்களா அதான் இந்த ஒரு சூழ்நிலை தான் ஸ்லோவா தேவன் என்ன பண்றதா ஒரு பீசபிள் கிங்டம் இஸ்ரேல என்ன பண்றதா எஸ்டாப்ளிஷ் பண்ற அதனால அப்போ ஒரு வசனம் படிச்சு இல்லீங்களா ஜஸ்ட் படிங்க மேத்யூ 24 சாப்டர்ல மேத்யூ 24 சாப்டர்ல 33rd வர்ஸ்
முத்தே 24 அதிகாரம் 33 வசனம் அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சபீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்றாரீங்கள் யாரோ அவரான்னு சொல்லிட்டாரா இங்கிலீஷ்ல என்ன நடத்துறீங்களா so likewise you when you shall see all these things know that it is near which is near ஒரு வசனம் முன்னாடி படிங்கிறது 32 படிங்கிறது அத்திமரத்தினால் ஒரு ஊமை இஸ்ரேல் பத்தி தான் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு இருக்காதீங்களா இதெல்லாம் பார்க்கும் போதோ என்ன நினைச்சுக்கோங்க இஸ்ரேல் விசிபிள் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற டைம் என்ன இருக்கும் ரொம்ப கிட்டே இருக்கும் அதுதான் நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த லூக்ல கிளியரா சொல்ற பாருங்க லூக் படிங்க லூக்ல 21st சாப்டர் லூக் 21st சாப்டர் 31st வெர்ஸ் லூக்கா 21 அதிகாரம் 31 வசனம் அப்படி இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் என்று அறியுங்கள் காணும்போது தேவனுடைய ராஜா சமீபமாயிற்று சமீபமாயிற்று இல்லீங்களா இஸ்ரேல்ல தேவனுடைய ராஜா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன ஆச்சு டைம் ரொம்ப சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டாரு அதனாலே இதுதான் என்ன ஒரு பீசபிள் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு ப்ரோசஸ் இந்த சமயத்துல உலகத்துல யார் இருக்கா தெரியுங்களா சபை இருக்கோ எங்க இருக்கோ எபிஃபேனியா ஸ்டேஜ் வரைக்கும் இருக்காரு எபிஃபேனியா ஸ்டேஜ்க்கு அப்புறமா சபை இருக்குதுல உலகத்துல இருக்குதுல இந்த ஒரு எபிஃபேனியா ஸ்டேஜ்ல அந்த சபை அவனிட்டு சாட்சி கொடுக்கறதுனால சபை என்ன பண்றாரு கம்ப்ளீட்டாக அழிச்சு போடுறாரு அப்பதான் பேபிலான் மேல வருகிறவரு டிஸ்ட்ரக்ஷன் அதனால பேபிலான் விழுதும் போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யார் தான் இருப்பாரோ உலகத்துல சபை ஊரடுதான் இருப்பாரு எப்படி அந்த ஒரு ஹெரால்ட் அப்புறமா ஹெரோடியஸ் பண்ற ஒரு இது யார்தான் கண்டம் பண்ணாரோ ஜான் பாப்டிஸ்ட் இருந்தாரு இல்லைங்களா அவர் கண்டம் பண்றதுனால என்ன பண்றாரு தலையை என்ன பண்ணாரா கட் ஆஃப் பண்ணிட்டாரு இல்லைங்களா அஹாப் அப்புறமா ஜெசபெல் அவர் பண்ண மிஸ்டேக்கு எலியா என்ன பண்ணாரா கண்டம் பண்ணாரு அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பினிஷ் பண்றதுக்கு பிளான் பண்ணாரு அப்படிதான் இருக்கோ உலகத்துல அந்த சபை உலகத்துல இருக்கோ அந்த இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் வரும் போது அவர் என்ன பண்றாரு ஸ்லோவா சபை என்ன பண்றாரா கேதர் பண்றாரு அதனால கடைசியில ஒரு வசனம் படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் தீசலோனியர் 4:16-17 நாலாம் அதிகாரம் 16-17 ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனை சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பாருங்க இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங் ஸ்லேன்ஸ் கொண்டிட்டே ரிசரக்ஷன் ஆயிச்சு நெக்ஸ்ட் பின்பு உயிரிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேல் மேல் அவரோடு கூட ஆகாய அவரோடு கூட சொல்லிட்டாரு சரிங்களா அப்படின்னு என்ன இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ஆகாயத்துல ரூல் பண்ணி இருக்காரு அவரு கூட நான் என்ன பண்றோம் இப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்ப ரூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்பவே எல்லா சபை இவர் கூட சேர்ந்துட்டாரா சேர்ந்துட்டாரா இந்த வசன பிரகாரம் என்ன வரும் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரா சபைக்கு ஏற்ப விட்டுறாரு இல்லைங்களா ரிசரக்ஷன் கொடுத்துறாரு ஆனா பூலோகத்துல உயிரோடு இருக்கிற சபை பண்ணிட்டு இம்மீடியட்டா ரிசரக்ஷன் கிடையாது அவரு ஓட்டத்தை எப்ப முடிக்கிறாரோ அப்பதான் என்ன இருக்க ரிசரக்ஷன் இருக்கும் அதுல என்ன அவர் கூட சொல்லும் போது என்ன அர்த்தத்துல சொல்றார் சொல்லிருக்காருங்களா இதே அர்த்தத்துல என்ன பண்றாங்க சொல்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1000 இயர்ஸ் கொடுத்திருக்காரு அவர் கூட இவர் என்ன பண்றாரா ஆட்கை செய்யறதுன்னு என்ன இவருக்கு 1000 வருஷம் கொடுத்திருக்காங்களா இவருக்கு 1000 வருஷம் கொடுக்கறது பத்தி சொல்ல இயேசு கிறிஸ்துக்கு தான் என்ன பண்ணிருக்காரா கொடுத்திருக்காரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு யார் ஜெய கொள்றானோ அவருக்கு என்ன கொடுக்குற நான் எப்படி பிதாவிக தேவன் சிம்மாசில உட்கார்ந்து இருக்கேனோ அப்படி என்ன பண்ண உங்களுக்கு இப்போ எல்லாரும் ஒரே வாட்டி உட்கார்றதா இப்ப பாருங்க இப்ப நாங்கள இருக்கோம் தேவன கிருபையா நாங்க என்ன பண்றோம் உக்கறோம் இல்லைங்களா உக்காம போதும் இல்லா தேவனே எனக்கு 1000 வருஷம் கொடுக்கலாம் கேக்குறமா நாங்க ஏன்னா அப்படி எதனா இருந்தா கண்டிப்பா யாரும் என்ன பண்ண மாட்டான் தேவன் 1 வருஷம் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப பிளெஸிங் இல்லைங்களா யாரும் என்ன பண்ண மாட்டான்டா கேட்கவே மாட்டோம் அதனால ஸ்டார் டிஃபர் ஃப்ரம் ஸ்டார் இன் லோரியன் சொல்லிட்டாருங்களா எப்பவுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஈக்குவல் யாரும் என்ன பண்றது இல்ல யோசனை பண்றது இல்ல அதனால இது ஒரு சீக்வன்ஸ் இது வந்து ஒரு ஸ்லோ வருகிற ஒரு பிக்சர் இல்லைங்களா ஸோ இது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக ரொம்ப நன்றி அது கூட கொஞ்சம் நாளில் சேஞ்ச் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லை ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த டெக்னாலஜி அந்த
எல்லா அந்த வசதி வாய்ப்புகள் இதை மட்டுமே பார்த்துட்டு இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த அவேர்னஸ் வந்ததுனுடைய அர்த்தம்னு சொல்லி மீன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வரும் அப்படின்னா இங்கேயும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேபர்ஸ் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அந்த கஷ்டப்படுறதுக்குரிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண லேபர் 200 ரூபா 300 ரூபா